கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, புனித தொன்போஸ்கோ பங்கின் மழுவங்கருணை புனித மண்ணின் வரலாற்றுகளில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படுகின்ற நாளாக இந்த நாளும் இந்த நிகழ்வும் அமைந்திருக்கிறது. இந்த நிகழ்வுடைய முதல் நிகழ்வாக வந்திருக்கிற நமது பாசமிகு ஆயர் தந்தை, மறைமாவட்ட பரிபாலகர் தந்தை ஆயரின் மறைமாவட்ட ஆலோசக குருக்கள், ஆயிரல்ல குருக்கள், மறைமாவட்ட குருக்கள், அருகாமையில் இருக்கிற மறைமாவட்டங்களிலும் துறவர சபைகளிலிருந்து வந்திருக்கிற அருட்தந்தையர்களை, அருட்கண்ணியர்களையும், வந்திருக்கிற விருந்தினர்களையும் வரவேற்கிற விதமாக நாம் இப்பொழுது முதலாவதாக வரவேற்பு நடனத்தை நிகழ்த்திருக்கிறோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆகாய் புத்தகம் அதிகாரம் 2 புதிய ஆலயத்தின் மாண்பு பற்றி குறிப்பிடும் போது, இந்த கோவிலை நான் மாட்சியால் நிரப்புவேன், இந்த கோவிலின் முன்னைய மாட்சியை விட பின்னைய மாட்சி மிகுதியாயிருக்கும், இந்த இடத்தில் நான் நலம் நல்குவேன் என்று இறைவன் வாக்குறுதி கொடுக்கிறார். இந்த எழில்மிகு ஆலயத்தை நமக்கு தந்து அதை மாட்சியால் நிரப்ப நம் அனைவருக்கும் நலம் நல்க இறைவன் இன்றைய நாளில் நம் அனைவரையும் திரு அவையாக ஒன்று கூட்டி ஜபிக்க, கொண்டாட, மன்றாட நம்மை அழைக்கிறது. இறைவன் இல்லத்தை கட்டவில்லை என்றால் உழைப்பவனின் உழைப்பு வீண். இறைவனே இந்த ஆலயத்தை நமக்கு தந்துள்ளார் என்று அக்களிப்போம், அகமகிழ்வோம், கொண்டாடுவோம். இந்த புதிய ஆலயத்தில் நாம் இணைந்து ஜபித்து இறைவனின் அருளாசிரை நிறைவாக பெற்று புதிய ஆலய நேர்ந்தளிப்பு பெருவிழாவிற்கு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். மூவர் இறைவனின் திருப்புகழ் பாடிய புனித நல் தொன்போஸ்கோவின் மறைப்பணி ஆற்றி என்கிற எமது பங்கிற்காக இயற்றிய பரதநாட்டிய பாடலுக்கு நமது பங்கு நடன கலைஞர்கள் பரதநாட்டியத்தின் வழியாக நம் அனைவரையும் இந்த மங்களகரமான வைபவத்திற்கு அழைக்கிறார்கள்.
அடிச்சுவட்டை பின்பற்றி அவர் பணி பூவலைகள் தொடரவும் இறை மக்கள் ஆன்மீக வாழ்வில் வளரவும் தங்களையே முழுமையாக அர்ப்பணித்திருக்கும் ஆயர் குருக்களுக்கு சந்தன திலகமிட்டு கும்ப ஆரத்தி எடுத்து வரவேற்போம். மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம். ஆலயத்தை அச்சித்திட வருகவென்றழைத்தோம். மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம். ஆயரே குருக்களே வருகவென்றழைத்தோம். அருளாசி கட்டிடவே வருக மறையோரே மாங்குறவே வருக 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 எம் குலம் வாழ அருளோடு வருக 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 வருக. அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளின் திருவழிபாட்டின் முதல் நிகழ்வாக புதுப்பிக்கப்பெற்ற ஆலய மணி அர்ச்சிப்பும் அதைத் தொடர்ந்து இப்புதிய ஆலயத்தின் வாயில் கதவை மந்திரித்து திறக்கின்ற நிகழ்வும் நடைபெறுகிறது. ஆயர் தந்தை, பரிபாலகர் தந்தை, அவரோடு இணைந்து அனைத்து குருக்களும் ஆலய முற்றத்திற்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவா, திருச்சட்டம் இயற்றிய உம் ஊழியர் தூய மோசே வழியாக எக்காலங்களை வெள்ளியில் உருவாக்க கற்பித்தீரே. பலிவேளையில் குருக்கள் அவற்றை ஊதும்போது மக்கள் அவற்றின் இனிய ஒலியால் அறிவிக்க பெற்று உமக்கு ஆராதனை புரியவும் பலி செலுத்தவும் ஒன்று கூடுவர். உமது கோயிலுக்கான இம்மணியை எளிய எம் ஊழியத்தின் வழியாக தூய ஆவியின் வல்லமையால் புனிதமாக்கியருளும். இவ்வாறு இந்த மணியின் ஒலியால் இறைமக்கள் புனித கோவிலுக்கும் வானக மகிமைக்கும் அழைக்கப்படுவார்களாக. இதன் ஒலியை கேட்கும்போது அவர்களுள் நம்பிக்கை வளர்வதாக. இம்மணியின் ஒலி கேட்டு தீய சக்திகள் அகல்வனவாக. இவற்றையெல்லாம் சிலுவை வழியாக சாவை வென்ற எங்கள் ஆண்டவர் தாமே அருள் புரிவாராக. ஆமென். கல்வெட்டு திறப்பு. இந்த எழில்மிகு ஆலயத்தை கட்டி முடிக்க பல நல்ல உள்ளங்கள் உழைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி கூறுவோம்.
ஒவ்வொரு கல்வெட்டும் ஒரு வரலாற்றை நமக்கு உணர்த்துகிறது. இந்த வரலாற்றை என்றும் நாம் நினைவு கூற நமது ஆயர் மேதகு நீதிநாதன் அவர்களும் மற்றும் மறை மாவட்ட பொருளாளர் பேரறுப்பணி குழந்தையேசு அவர்களும் முதல் கல்வெட்டையும் நமது மறை மாவட்ட பரிபாலகர் பேரறுப்பணி ஜான் ராபர்ட் அவர்கள் இரண்டாவது கல்வெட்டையும் மூன்றாவது கல்வெட்டை நன்கொடையாளர்கள் கல்வெட்டை மறைக்கோட்டை முதன்மை குரு பேரறுப்பணி பன்னீர்செல்வம் அவர்களும் மரியின் ஊழியர் சபை தலைவர் பேரறுப்பணி சூசைமணி அவர்களும் திறந்து வைப்பார்கள். ஆலயத்தினுடைய அடித்தளமிடுவதற்கான அடையாள கல்வெட்டை நம்முடைய மறை மாவட்ட பரிபாலகர் பேரறுத்தந்தை ஜான் ராபர்ட் அவர்கள் திறந்து வைக்கிறார். இந்த எழில்மிகு ஆலயம் எழுப்பப்படுவதற்கு நன்கொடைகளை அளித்த நல்ல உள்ளங்களை நினைவு கூர்ந்து வலதுபுற கல்வெட்டை மரியின் ஊழியர் சபை பேரறுத்தந்தை சுசைமணி அவர்கள் திறந்து வைக்கிறார். குருக்கள் அனைவரும் வாயில் முற்றத்தில் நிற்க ஆயர் தந்தை அவர்கள் புதிய ஆலயத்தின் வாயில் கதவை வந்திருக்கிற ஜபத்தை ஜபித்து அதை அர்ச்சிக்கின்றார். இறைவனின் தூய திரு அவையில் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. ஒன்றாடுவோமாக. அனைத்தையும் படைத்து பராமரித்து வரும் பரம தந்தையே, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை போற்றி புகழ்கின்றோம். அழியா உடலை சாட்சியாக கொண்டிருக்கிற புனித தொன்போஸ்கோவின் திருப்பெயரால் எழுப்பப்பட்டுள்ள இவ்வாலயத்தின் வாயிலை ஆசீர்வதித்தருளும். இவ்வாயிலின் வழியே வரும் உம்மக்கள் உமது பராமரிக்கும் பிரசன்னத்தை என்றும் கண்டுணர்ந்து வளமுடன் வாழ அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை ஒன்றாடுகின்றோம். ஆமேன். ஆலயத்தின் திருவுகோலை நமது பங்கு தந்தை அருட்பணி இயேசு பிரபு அவர்களிடம் ஒப்படைக்க பங்கு தந்தை ஆலயத்தின் பிரதான வாயில் கதவை திறந்து வைக்கிறார். அனைவரும் அமைதி காத்து திருப்பலியில் பங்கேற்று இப்புதிய ஆலயத்தின் ஆசிர்வாதத்தை ஆண்டவரின் அருளை பெற்றுக்கொள்ள உங்கள் அன்போடு அழைக்கின்றோம். அனைவரும் அமைதியாக அமர்ந்து புனித தொன்போஸ்கோ பங்கின் வரலாற்றை மண்ணின் மைந்தர் அருட்பணி ஆரோக்கியசாமி அவர்கள் வாசிக்க கேட்போம். மழுவங்கருணை பங்கு தளம் வரலாற்றின் ஒரு சிறிய பார்வை. ஒவ்வொரு மனிதனுக்கும் தான் கடந்து வந்த பாதை ஒரு புதிய படிப்பினையை கொடுக்கிறது. இதைதான் நாம் வரலாறு என்று சொல்லுகிறோம். மழுவங்கருணை பங்கு தளம் ஒரு நீண்ட நெடிய பயணத்தை கடந்து வந்திருக்கிறது. ஆம், சாதியத்தால் சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்து பல இடிநிலைகளை சுமந்து அடிமைகளாக வாழ்ந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கிறிஸ்துவம் ஒரு அடைக்கலமாக இருந்ததை இந்திய சமூக வரலாறு தன்னகத்தை பதிவு செய்து வைத்திருக்கிறது. அதன்படி வேலூர் மறை மாவட்டத்தை சார்ந்த நெல்லியாங்குளம் அதை சுற்றி இருக்கின்ற கிராமங்கள் குறிப்பாக மழுவங்கருணை நல்லூர் கிராமங்களில் கிபி 1800களில் பாண்டிச்சேரி மிஷன் மூலமாக கிறிஸ்துவ மறைபரப்பு பணி தொடங்கியிருக்கிறது. பாண்டிச்சேரி மிஷன் மின்னப்பூண்டியில் இருந்து ஆற்காடு நெல்லியாங்குளம் பகுதிகளில் நற்செய்தி பணியை அறிவித்திருக்கிறது. அதன்படி கிபி 1800 அருட்பணி மரிய சூசைநாதர் நற்செய்தி பணியை அறிவித்து வந்திருக்கிறார். 1883 முதல் 1884 முதல் வரை அருட்தந்தை மகிமைநாதர் நெல்லியாங்குளம் பங்கின் முதல் பங்கு தந்தையாக தங்கி பணிபுரிந்திருக்கிறார். 1895 அருட்பணி மக்குரி நெல்லியாங்குளத்தில் தங்கி கொண்டு வந்தவாசி பாராசூர் ஆலயங்களை கட்டியிருக்கிறார். 1900 அருட்பணி ஜோசப் பங்கு தலைமையகத்தை
நெல்லியாங்குளத்திலிருந்து வந்தவாசிக்கு மாற்றினார். அங்கிருந்து நெல்லியாங்குளம் மழுவங்கருணை பகுதிகளில் நற்செய்தி பணியை அறிவித்து வந்திருக்கிறார். அப்பொழுது மழுவங்கருணையில் சுமார் 12 புதிய கிறிஸ்துவ குடும்பங்கள் தோப்பு என்று நாம் சொல்லுகின்ற சுடுகாட்டுக்கு அருகில் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். 1921 முதல் 1932 வரை அருட்பணி எஸ் பால், அதாவது நாம் செல்லமாக அழைக்கின்ற பால் சாமியார், வந்தவாசியிலிருந்து நெல்லியாங்குளம் பங்கின் ஆன்மீக தேவையை கவனித்து வந்திருக்கிறார். இவருடைய காலத்தில்தான் ஒரு பெரிய வரலாற்று நிகழ்வு இம்மண்ணில் நடந்திருக்கிறது. ஆம், சுடுகாட்டில் அருகில் ஏரி கால்வாயின் தாழ்நிலையில் வாழ்ந்த நம் மக்களை பாதுகாப்பான மேட்டு நிலத்திற்கு, இதோ இப்பொழுது நாம் வசிக்கின்ற இந்த பகுதிக்கு அழைத்து வந்திருக்கிறார். நல்ல மேய்ப்பனாக இம்மக்களை, ஒன்றுமறியாத மக்களை இங்கு அழைத்து வந்து அவர்களுக்கு அதுவரை குடிசையில் திருப்பலி கண்ட அந்த நிலையை மாற்றி அழகான கான்கிரீட்டான ஒரு சிற்றாலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறார். அதுதான் பிறகு பள்ளியாக அண்மை காலம் வரை பயன்படுத்தப்பட்டு வந்தது. இவரே பாண்டிச்சேரி மிஷனின் இறுதி அருப்பணியாளராகவும் செயல்பட்டிருக்கிறார். கிபி 1928 ஆண்டு வடார்காடு மாவட்டமானது சலேசிய குழுமத்திலே ஒப்படைக்கப்பட்டது. 1937 மிகவும் போற்றத்தக்க வகையில் அருட்தந்தை ஜான் வர்னார்ட், அருட்தந்தை மிக்னேரி எஸ்டிபி மற்றும் அருட்தந்தை வென்ட்ராமி எஸ்டிபி வந்தவாசியின் பங்கு தந்தையர்களாக இருந்து நெல்லியாங்குளம் மழுவங்கருணை கலைப்பங்குகளை சிறப்புடன் ஆன்மீக பணியை நடத்தி வந்திருக்கிறார்கள். பிறகு 1944 முதல் 1950 வரை அருட்பணி இக்னேஷியஸ் அவர்கள் பங்கு தந்தையாகவும், 1951 முதல் 1953 வரை அருட்பணி சாக்கோ பெருமானார் அடிகளார் அவர்களும், 1953 முதல் 1956 வரை அருட்பணி YI ஆபிரகாம் அவர்களும், 1956 முதல் 1959 வரை அருட்பணி ஞானப்பிரகாசம் அவர்களும், 1959 முதல் 1960 வரை அருட்பணி சுலூஸ் எஸ்டிபி அவர்களும், 1960 முதல் 1966 வரை அருட்பணி தாமஸ் ஜார்ஜ் அடிகளார் அவர்களும், 1966 முதல் 1971 வரை அருட்பணி VF சேவியர் அவர்களும் நெல்லியாங்குளம் பங்கு தந்தையாக பொறுப்பேற்று நெல்லியாங்குளம் மற்றும் அதன் கிளை பங்குகளான மழுவங்கருணை, நல்லூர் மற்றும் இருக்கின்ற பங்குகளை சீரும் சிறப்புமாக பணியாற்றி வந்திருந்தார்கள். அருட்பணி VF சேவியர் அடிகளார் காலத்தில்தான் நாம் இந்நாள் வரை பயன்படுத்தி வந்த அழகான ஆலயத்தை 26/3/1969 ஆண்டு அன்றைய வேலூர் மறைமாவட்ட ஆயரான தாவீது மரியநாயகம் முன்னிலையில் பாப்பரசர் பால் தி சிக்ஸ்த் இந்திய தூதுவரான மேதகு ஆயர் டாக்டர் ஜோசப் கப்ரியோ அவர்களால் மந்திரித்து அர்ச்சிக்கப்பட்டு புனித ஜான்போஸ்கோவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. பிறகு 1971 முதல் 1974 வரை அருட்பணி ஜான் வளர்காட் அடிகளாரும், 1974 முதல் 1978 வரை அருட்பணி ஃப்ளோமின்ராஜ் அடிகளாரும், 1978 முதல் 1982 வரை அருட்பணி எம் ராயப்பா அடிகளாரும், 1982 அருட்பணி ஏ சாமுவேல் அடிகளாரும், 1982 முதல் 1988 வரை அருட்பணி ஜோஸ் இன்சக்கல் அடிகளார் அவர்களும் மிகவும் சீரும் சிறப்புமாக நெல்லியாங்குளம் பங்கு மற்றும் அதன் கிளைப்பங்களான மழுவங்கருணை, நல்லூர் கிளைப்பங்குகளை சிறப்பாக பணியாற்றி வந்தார்கள். அருட்பணி ஜோஸ் இன்சக்கல் காலத்தில்தான் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வான மழுவங்கருணை மண்ணில் நிகழ்ந்தது. ஆம், 14/7/1986 ஆண்டு நெல்லியாங்குளம் பங்கிலிருந்து மழுவங்கருணை பிரிந்து ஒரு பங்காக உருவெடுத்தது. சீயாலும், மணிமங்கலம், சாலவேடு, உளுந்தை, மருதாடு, கீழ்கொடுங்காலூர், மங்களம், வெளிம்பாக்கம் ஆகிய சிற்றூர்களை உள்ளடக்கி தனி பங்காக செயல்பட துவங்கியது. முதல் பங்கு தந்தையர்களாக அதனுடைய முதல் பங்கு தந்தையாக 1986 முதல் 1995 வரை அருட்பணி KS ஞானஜோதி அடிகளார் மிகவும் சீரும் சிறப்புமாக பணியாற்றினார்கள். இவருடைய காலத்தில்தான் மழுவங்கருணை மண்ணில் 100 வீடுகள், சமுதாய கூடங்கள், சிற்றாலயங்கள், புதிய நிலம் வாங்கிய ஆகிய செயல்பாடுகள் செய்யப்பட்டது. பிறகு அவரை தொடர்ந்து 1995 முதல் 1996 வரை அருள்பணி அந்திரியாஸ்பத்தி அடிகளாரும்,
1996 to 1997 அருள்பணி வேளாங்கண்ணன் அடிகளாரும், 1997 to 2004 அருள்பணி பத்ரோஸ் அடிகளாரும் சீரும் சிறப்புமாக செயலாற்றினார்கள். அருட்தந்தை பத்ரோஸ் அடிகளார் காலத்தில் புதிய பள்ளி கூடம் கட்டப்பட்டது. 2004 to 2009 அருட்பணி ராபர்ட் அடிகளாரும், 2007 to 2009 அருட்பணி எஸ் இருதிராஜ் அடிகளாரும், 2009 to 2013 அருள்பணி கிறிஸ்தராஜ் அடிகளாரும் சிறப்பாக பணியாற்றினார்கள். அருட்தந்தை கிறிஸ்தராஜ் அடிகளார் காலத்தில்தான் ஆலய சுற்றுச்சுவரும் மற்றும் மணிகூண்டும் கட்டப்பட்டது. 2013 to 2016 அருள்பணி ஜேம்ஸ் வின்சென்ட் அடிகளாரும் இப்பங்கிலே மிகவும் சீரும் சிறப்புமாக பணியாற்றி வந்தார்கள். 2016 to இந்நாள் வரை நம் பாசமிகு வரலாற்று சிறப்பை பெற்ற அருள்பணி பி இயேசு பிரபு அடிகளார் பணியாற்றி இருக்கிறார். அருட்தந்த இயேசு பிரபு காலத்தில்தான் நீண்ட நாட்களாக புதிய ஆலயம் கிடைக்காதா என்ற ஏக்கத்தில் இருந்த மழுங்கலனை மக்களுக்கு மறைந்த நம் ஆயர் பாசமிகு சவுந்தரராஜ் ஆண்டகை அவர்களின் ஆசியோடும், அன்றைய முதன்மை தந்தையும் இன்றைய நம் மறைமாவட்ட பரிபாலகருமான பேரெழுத்திரு ஐ ஜான் ராபர்ட் தலைமையில் இருந்த ஆலோசனை குழுவும் குழுவின் அனுமதியோடும் நமக்கு எழில்மிகு ஆலயம் கிடைத்திருக்கிறது. இந்த ஆலயத்தை கட்டி எழுப்பிய நம் எல்லாமுள்ள இறைவனுக்கும் நமது பங்கு தந்தையருக்கும் நாம் கரவழி எழுப்பி நமது பாராட்டுதல்களையும் வாழ்த்துதல்களையும் சொல்லுவோம். மழுவங்கரனை பங்கு நீண்ட நெடிய வரலாற்று பெற்றிருக்கிறது. இறைவன் பல்வேறு காலகட்டங்களில் நம்மை பல்வேறு இடுக்களிலிருந்து வழிநடத்தியிருக்கிறார். இன்று நமக்கு விடுதலை கிடைத்திருக்கின்ற ஒரு நாளாக, அதே போன்று வளர்ச்சி நோக்கி செல்கின்ற பாதையாக இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னும் நமது திருச்சபை தலைவர்கள் மூலமாக மேய்ப்பர்கள் மூலமாக இறைவன் நமக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் கிடைக்க வேண்டுமாய் தொடர்ந்து நாம் இத்திருப்பலி பக்தியோடு மன்றாடுவோம். தண்ணீர் மந்திரித்தல். நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன், நீங்கள் உங்கள் எல்லா அழுக்குகளிலிருந்தும் தூய்மையாவீர்கள். தண்ணீரை தூய்மைப்படுத்த நமது ஆயர் அதனை மந்திரிப்பார். பின்னர் மக்கள் மீதும் ஆலய சுவர்கள் மீதும் மற்றும் பீடத்தின் மீதும் தீர்த்தம் தெளிப்பார். அப்போது தேவாலய வலப்புறமிருந்து என்கிற பாடல் பாடப்படும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய திருப்பலியை கொண்டாட இந்த புதிய பீடத்தை நேர்ந்தளிக்க இந்த ஆலயத்தை புனிதப்படுத்த நாம் இங்கே கூடியுள்ளோம். எனவே திருச்சடங்குகளில் கருத்துடன் பங்கு கொள்வோம். இறைவனின் வார்த்தையை நம்பிக்கையோடு கேட்போம். அவருடைய விருந்தில் மகிழ்வோடு கலந்து கொள்வோம். இவ்வாறு நம் உள்ளத்தை நம்பிக்கையுடன் அவர்பால் எழுப்புவோம். இப்பீடத்தை நாம் சூழ்ந்து நின்று உயிருள்ள கல்லாகிய கிறிஸ்துவை அணுகிச் செல்வோம். அவராலே தான் நாம் புனித கோயிலாக வளர்கின்றோம். இப்பொழுது திருமுழுக்கின் நினைவாகவும் நம் மனத்துயரின் அடையாளமாகவும் இந்த தண்ணீர் நம் மீது தெளிக்கப்படும். புதிய பீடமும் கழுவப்படும். எனவே இத்தண்டீரை ஆசீர்வதித்தருள இறைவனை பணிந்து வேண்டுகின்றோம். அனைத்திற்கும் ஒளியூட்டி வாழ வைக்கும் இறைவா, மனிதர் மேல் தனிப்பட்ட அன்பை நீர் பொழிகின்றீர். இதனால் வானக தந்தையே, நீர் மக்களை பேணி பராமரிப்பது மட்டுமல்ல, அரவணைக்கும் உமது அன்பினால் பாவத்திலிருந்தும் அவர்களை விடுவிக்கின்றீர். நீரே அவர்களை தலையாகிய கிறிஸ்துவிடம் கூட்டிச் செல்கின்றீர். கருணை மிகுந்த உமது திட்டத்தால் பாவ கரைபடிந்த மனிதர் திருமுழுக்கின் ஊற்றில் இறங்கி கிறிஸ்துவோடு மரித்து அவரோடு உயிர்த்து அவரது உடலின் உறுப்புகளாக மாறவும் நிறைவாழ்வுக்கு உரிமையாளராக திகழவும் நீரே செய்தருளினீர். எனவே இத்தண்டீரை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியருளும். எங்கள் மீதும் புதிய பீடத்தின் மீதும் இந்த ஆலய சுவர்கள் மீதும் தெளிக்கப்படும் இத்தண்ணீர் மீட்பளிக்கும் திருமுழுக்கின் அடையாளமாயிருக்கின்றது. இதனால் நாங்கள் கிறிஸ்துவில் கழுவப்பட்டு ஞான பீடமாக அமைக்கப்பட்டுள்ளோம்.
இப்பீடத்தில் திருமறை பொருட்களை கொண்டாடும் நாங்களும் எங்கள் சகோதர சகோதரிகள் அனைவரும் விண்ணக எருசலேமுக்கு ஒரு நாள் வந்து சேர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தேவாலய வலப்புறமிருக்கிற பாடல் பாடப்படும். ஆலயத்தினுடைய சுவர் பக்கமாக இருக்கிறவர்கள் வழிவிடும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அவர் தம் இரக்கம் என்றென்றும் உள்ளதே கோவிலின் தந்தையும் மகனும் தூய ஆவியாரும் ஆட்சியும் புகழ்ன்றாய் பெருக தொடக்கத்தில் இருந்தது போல் இன்றும் என்றும் என்றென்றும் ஆமே கோவிலின் வலப்புறம் இருந்தே இரக்கம் நிறைந்த தந்தையாகி இறைவன் இந்த ஜப வீட்டில் எழுந்தருளி இருப்பாராக. அவர் வாழும் ஆலயமாகிய நம்மை தூய ஆவியாரின் அருளால் புனிதப்படுத்துவாராக. ஆமென். இறைவன் இந்த புதிய ஆலயத்தை நமக்கு கொடையாக வழங்கியிருக்கின்றார். அவரை வாழ்த்தி போற்றி உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை என்று ஆர்ப்பரித்து பாடுவோம். Thank you.
என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்த இல்லத்தின் மீது உமது அருளை பொழிந்தருளும். இங்கு உம்மை கூவி அழைப்போர் அனைவருக்கும் அருள் உதவியை தந்து உமது அருள் வாக்கு அருள் அடையாளங்கள் இவற்றின் ஆற்றலால் நம்பிக்கையாளர் அனைவரின் இதயங்களை உறுதிப்படுத்துவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இன்றைய திருவழிபாட்டின் இரண்டாம் பிரிவு இறை வார்த்தை வழிபாடு. நம் வழிபாட்டில் இறை வார்த்தையும் நற்கருணையும் இணையான முக்கியத்துவம் பெறுகின்றன. இவ்வாலயத்தில் அறிக்கையிடப்படும் இறை வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது, இருபுறமும் கருக்கு வாய்ந்த எந்த வாளினும் கூர்மையானது, தீமைகளை தகர்த்தொழிக்கும், பொய்மைகளை எரித்தழிக்கும் நெருப்பை போன்றது. நல்ல நிலமாய் நாம் மாறி இறை வார்த்தையை வாழ்வாக்க இந்த வழிபாட்டில் பக்தியுடன் பங்கேற்போம். ஆயர் ஜபத்தை ஜபித்து இந்த வாசக மேடையையும் திருவிவிலிய மேடையையும் அர்ச்சிப்பார். இறைவனின் அருள் வாக்கு இந்த ஆலயத்தில் என்றும் முழங்குவதாக, கிறிஸ்துவின் மறைபொருளை உங்களுக்கு வெளிப்படுத்துவதாக, திரு அவை உங்களுக்கு மீட்பை அருள்வதாக. ஆமென். ஆயத்தந்தி அவர்கள் வாசக நூலை வார்த்தை வழிபாட்டிற்கென்று ஏற்பாடு செய்திருக்கிற பீடத்தில் இருத்துவார்கள். வாசக முன்னுரை. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, யோனாவின் குரலுக்கு கீழ்ப்படிந்து நினிவே மக்கள் மனம் மாறியதனால் அவர்களுக்கு வரவிழுந்த அழிவிலிருந்து தங்களை காத்து கொண்டார்கள் எனும் முதல் வாசகத்தையும், காலம் இருக்கும்போதே அருள் ஆசீர்வாதத்திற்கான வழியை அறிந்து செயல்படுங்கள் என அழைப்பு விடுக்கும் இரண்டாம் வாசகத்திற்கும் கவனமுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம். நினிவே மக்கள் தீய வழிகளில் நின்று விலகினர். இறைவாக்கினர் யோனா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறைவசனங்கள் 1-10 முடிய. அந்நாள்களில் இரண்டாம் முறையாக யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அவர், நீ புறப்பட்டு நினிவே மாநகருக்கு போய் நான் உன்னிடம் சொல்லும் செய்தியை அங்குள்ளோருக்கு அறிவி என்றார். அவ்வாறே யோனா புறப்பட்டு ஆண்டவரது கட்டளைப்படி நினிவேக்கு சென்றார். நினிவே ஒரு மாபெரும் நகர். அதை கடக்க 3 நாள் ஆகும். யோனா நகருக்குள் சென்று ஒரு நாள் முழுவதும் நடந்த பின் உரத்த குரலில், இன்னும் 40 நாளில் நினிவே அழிக்கப்படும் என்று அறிவித்தார். நினிவே நகர மக்கள் கடவுளின் செய்தியை நம்பி எல்லாரும் நோன்பிருக்க முடிவு செய்தார்கள். பெரியோர்
சிறியோர் அனைவரும் சாக்கு உடை உடுத்தி கொண்டனர். கடவுள் அவர்கள் செய்தது அனைத்தையும் பார்த்தார். அவர்கள் தீய வழிகளில் நின்று விலகியதை அவர் கண்டு தம் மனத்தை மாற்றிக்கொண்டார். தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லியிருந்த தண்டனையை அனுப்பவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு.
கடந்து போகக்கூடியது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், 7:29-31 முடிய. அன்பர்களே, நான் சொல்வது இதுவே, இனியுள்ள காலம் குறுகியது. இனி மனைவி உள்ளவரும் மனைவி இல்லாதவர் போல இருக்கட்டும், அழுபவர் அழாதவர் போலவும் மகிழ்ச்சியுறுவோர் மகிழ்ச்சி அற்றவர் போலவும் பொருள்களை வாங்குவோர் அவை இல்லாதவர் போலவும் இருக்கட்டும். உலக செல்வத்தை பயன்படுத்துவோர் அவற்றில் முழுமையாக ஈடுபடாதவர் போல் இருக்கட்டும். இவ்வுலகு இப்போது இருப்பது போல் நெடுநாள் இராது. ஆண்டவரின் அருள்வாக்கு. Hallelujah, 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 hallelujah,
செய்தி பிரிவு ஒன்று இறைவசனங்கள் 14 முதல் 20 முடிய யோவான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் அச்செய்தியை பறைசாற்றிக் கொண்டே இயேசு கலிலேயாவிற்கு வந்தார். காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனமாறி நற்செய்தி நம்புங்கள் என்று அவர் கூறினார். அவர் கலிலேய கடலோரமாய் சென்றபோது சீமோனையும் அவர் சகோதரரான அந்திரேயாவையும் கண்டார். மீனவர்களான அவர்கள் கடலில் வலை வீசி கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். பின்னர் சற்று அப்பால் சென்றபோது செபதேயின் மகன் யாக்கோப்பையும் அவர் சகோதரரான யோவானையும் இயேசு கண்டார். அவர்கள் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். உடனே இயேசு அவர்களையும் அழைத்தார். அவர்களும் தங்கள் தந்தை செபதேயவை கூலியாட்களோடு படகில் விட்டுவிட்டு அவரை பின் சென்றார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. படைகளின் ஆண்டவரே, உமது இல்லம் எத்துணை அருமையாய் இருக்கின்றது. என் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த ஆலயத்திற்குள்ளே நுழைகிற பொழுது இந்த உணர்வுதான் நம்முடைய நெஞ்சங்களை நிறைக்கின்றது. படைகளின் ஆண்டவரே, உம்முடைய இல்லம் எவ்வளவு அருமையாய் இருக்கின்றது. ஒரு அற்புதமான எழிலார்ந்த ஒரு ஆலயம் இங்கே நமக்காக எழுப்பப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, மழுவங்கரணை புனித தொன்போஸ்கோ இறை சமூகம் நீண்ட நாட்களாக ஒரு புதிய ஆலயத்திற்காக ஏக்கத்தோடு காத்திருந்தது, கனவு கண்டு கொண்டிருந்தது என்று முன்னுரையிலே அருட்தந்தை அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஆகவே இன்றைக்கு நம் அனைவருடைய கனவு நனவாகி இருக்கிறது. உங்களுடைய ஏக்கத்திற்கு இன்றைக்கு ஒரு விடை கிடைத்திருக்கிறது. ஆகவே உண்மையாகவே நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இதுவெல்லாம் ஆண்டவருடைய செயல். இது ஆண்டவருடைய செயல் நம் கண்களுக்கு வியப்பாய் இருக்கிறது. ஆகவே வியப்போடு
ஆண்டவருடைய கருணையை இரக்கத்தை நினைந்து பெருமிதத்தோடு மகிழ்ச்சியோடு நாம் ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்றோம். அதே வேளையில் இந்த அருமையான எழில் மிகுந்த ஆலயத்தை நம்முடைய பங்கிற்காக கட்டி கொடுக்க அல்லும் பகலும் அயராது உழைத்திருக்கிற நம்முடைய அன்புக்குரிய அருட்தந்தை இயேசு பிரபு அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் இந்த வேளையில் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே வேளையில் இந்த பணி, இந்த புனித பணி, இந்த ஆலயத்தை கட்டி எழுப்புகின்ற புனித பணி ஒற்றை ஆளாக செய்துவிட முடியாத ஒரு பணி. இதற்கு ஏராளமான பேர் உதவி செய்திருக்கிறார்கள். நம்முடைய மறைமாவட்ட பரிபாலவர்கள் அவர்களோடு நான் பேசி கொண்டிருந்த பொழுது இந்த மக்கள், இந்த பங்கு மக்கள் ஏராளமாக உதவி செய்திருக்கிறார்கள். பண உதவி, பொருள் உதவி, உடல் உழைப்பு, ஜப உதவி என்று ஏராளமான உதவி இந்த பங்கு மக்கள் செய்திருக்கிறார்கள் என்று என்னிடத்திலே குறிப்பிட்டார்கள். ஆகவே பங்கு மக்கள் உங்கள் எல்லோருக்கும், அதிலும் சிறப்பாக இந்த மண்ணிலிருந்து உருவாகியிருக்கிற குருக்கள், மண்ணின் மைந்தர்கள், துறவிகள் எல்லோருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, அன்புக்குரியவர்களே, இந்த மறைமாவட்டம் இந்த புனித பணிக்கு பேருதவி செய்திருக்கிறது என்பதையும் நான் அறிவேன். நம்முடைய அன்புக்குரிய ஆயர் சவுந்தரராஜ் அவர்கள் இந்த ஆலயம் இங்கே வர வேண்டும் என்று பல்வேறு உதவிகளை செய்திருக்கிறார்கள். பல்வேறு திட்டங்களை தீட்டி நம்முடைய பங்கு தந்தை அவர்களோடு அவர் பேசியிருக்கிறார்கள். அதே போல் இன்றைய வேலூர் மறைமாவட்ட பரிபாலகர் அருட்தந்தை ஜான் ராபர்ட் அவர்களும் இந்த பணியில் பேருதவியாக இருந்திருக்கிறார்கள். அவருடைய ஆலோசகர் தந்தையர்களும் உதவி புரிந்திருக்கிறார்கள். ஆகவே மறைமாவட்டத்திற்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, நான் குறிப்பிட்டது போல பல பேருடைய உழைப்பு, பல பேருடைய பங்களிப்பு இந்த அற்புதமான ஒரு ஆலயத்தை, கண்கவர் ஆலயத்தை இங்கே நமக்கு கொடுத்திருக்கிறது. ஆகவே அவர்கள் எல்லோருக்காகவும், யாரெல்லாம் இந்த ஆலய கட்டுமான பணியில் சிறிதும் பெரிதுமாக உதவி இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரையும் நாம் இந்த வேளையில் நினைத்து பார்த்து அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு வேண்டுகிறேன். இந்த மகிழ்ச்சியான வேளையில், புனிதமான வேளையில் ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் எனக்கு பெருத்த மகிழ்ச்சி. முதன் முதலாக அன்பார்ந்தவர்களே, கடவுள் நமக்கு தருகிற மிகப்பெரிய உன்னதமான கொடை என்னவென்றால் அவருடைய உடன் இருத்தல். கடவுள் நம்மோடு இருக்கிறார், கடவுள் நம்மோடு நடக்கிறார், கடவுள் நம்மை கரம் பிடித்து வழி நடத்துகின்றார், கடவுள் நம்மை வாழ வைக்கின்றார் என்பது நமக்கு எத்துணை உறுதியை தருகிறது, எத்துணை சக்தியை தருகிறது, எத்துணை நம்பிக்கையை கொடுக்கிறது. ஆகவே தான் சொன்னேன், கடவுள் நமக்கு தருகிற மிக மிக உன்னதமான ஒப்பற்ற கொடை அவருடைய உடன் இருத்தல். அந்த உடன் இருத்தலை நமக்கு எப்போதும் அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிற அழியாத சின்னம் ஆலயம். எனவே இந்த ஆலயத்திற்குள்ளே நுழைகிற பொழுது முதன் முதலாக நம்முடைய சிந்தையிலே தோன்றுகிற கருத்து என்ன? என்னுடைய கடவுள் இங்கே வாழுகின்றார், என்னுடைய கடவுள் இங்கே எனக்காக வாழுகின்றார்,
என்னை வாழ வைப்பதற்காக, என்னோடு உறவாடுவதற்காக, என்னோடு உரையாடுவதற்காக, என்னுடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் பிறப்பதற்காக இங்கே என்னுடைய கடவுள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆம் அன்பார்ந்தவர்களே, இதைத்தான் இன்றைக்கு நாம் உணர்ந்தாக வேண்டும். யோவான் நற்செய்தியாளர் தன்னுடைய நற்செய்தியின் தொடக்கத்தில், யோவான் நற்செய்தி முதல் அதிகாரம் 14 இறைவசனத்தில் மிக அழகாக குறிப்பிடுகிறார், வார்த்தை மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, வார்த்தை நம்மிடையே, வார்த்தை மனிதரானார், நம்மிடையே கூடாரம் அமைத்து தங்கினார். இந்த கூடாரம் அமைப்பது என்பது இஸ்ரவேல் மக்களுக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு செயல். அவர்கள் நிலையான ஒரு இடத்திலே வாழ்வதற்கு முன்பாக நாடோடிகளாய் தெரிந்தவர்கள், ஊர் விட்டு ஊர் சென்று பிழைப்பு நடத்தியவர்கள். அப்படி அவர்கள் ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு செல்லுகிற பொழுது, அங்கே இரவு தங்க வேண்டியிருக்கிற பொழுது, அல்லது ஒரு சில நாட்கள் அங்கே தங்க வேண்டும் என்கிற போது, அவர்கள் கூடாரங்கள் அமைத்து அந்த கூடாரங்களிலே தங்குவார்கள். அப்படி அவர்கள் கூடாரங்கள் அமைக்கிற பொழுது, அந்த கூடாரங்களுக்கு மத்தியில் கடவுளுக்கென்று ஒரு கூடாரத்தை அமைத்தார்கள். ஏனென்றால் கடவுள் நம்மோடு இருக்கின்றார், கடவுள் நம்மை விட்டு என்றைக்கும் விலகுவதில்லை, கடவுள் நம்மை புறக்கணிப்பதில்லை, அவர் எப்பொழுதும் நம் தந்தையாக, நம்முடைய தாயாக நம்மோடு நடந்து வருகிறார் என்ற உண்மையை உணர்ந்தவர்களாக ஒரு கூடாரம் ஆண்டவருக்காக அமைக்கப்பட்டது. எப்பொழுதெல்லாம் அவர்கள் மனக்கலக்கம் அடைந்தார்களோ, எப்பொழுதெல்லாம் குழப்பம் அடைந்தார்களோ, எந்த வழி செல்வதென்று புரியாமல் தத்தளித்தார்களோ, அப்பொழுதெல்லாம் அந்த கூடாரத்திலே சென்று அங்கே ஆண்டவரோடு அவர்கள் உரையாடுவார்கள். ஆகவே அந்த கூடாரத்திற்கு சந்திப்பின் கூடாரம் என்று பெயர் வைக்கப்பட்டது. த டென்ட் ஆஃப் மீட்டிங், சந்திப்பின் கூடாரம். எனவே அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இதுதான் உங்களுடைய சந்திப்பின் கூடாரம். இங்குதான் நீங்கள் உங்களுடைய கடவுளை, உங்களுடைய இறைவனை, உங்களுடைய தலைவனை, உங்களுக்கு வாழ்வு கொடுப்பவரை, உங்களுக்கு மீட்பு கொடுப்பவரை இங்கே நீங்கள் சந்திக்கிறீர்கள். இங்கே அவரோடு உரையாடுகிறீர்கள், இங்கே அவரோடு உறவாடுகிறீர்கள். ஆகவே இந்த அருமையான ஆலயத்தை நாம் இன்றைக்கு ஆண்டவருக்கு நேர்ந்தளிக்கிற பொழுது, புனிதப்படுத்துகிற பொழுது, இந்த உணர்வு நம்முடைய மனத்தின் ஆழத்தில் பதியட்டும். அதே வேளையில் இன்னொன்றையும் நாம் மறந்துவிடக்கூடாது. புனித பவுலடிகளார் நமக்கு நினைவூட்டுகின்றார், இந்த ஆலயத்தை பற்றி பேசி, இந்த உயிருள்ள ஆலயங்களை பற்றி பேசாமல் இருந்து விடாதே என்னிடத்தில் சொல்லுகிறார் பவுலடிகளார். எனக்கு சொல்லுகிறார், இந்த ஆலயத்தினுடைய அழகு பற்றியும், இதனுடைய வேலைப்பாடுகளை பற்றியும், இதை கட்டி முடிக்க உதவி செய்தவர்களை பற்றியும் பேசிவிட்டு, உயிருள்ள ஆலயங்களாகிய இந்த இறை மக்களை பற்றி பேசாமல் இருக்காதே என்று சொல்கிறார். ஆகவே அன்பர்களே, நீங்கள் கடவுள் வாழும் ஆலயங்கள், தூய ஆவியார் தங்கும் இருப்பிடங்கள் நீங்கள் என்பதை மறந்துவிட்டீர்களா என்று பவுலடிகளார் நம்மை வினவுகின்றார். ஆகவே எப்படி இந்த ஆலயம் ஆண்டவருடைய அருள் பிரசன்னத்திற்கு, ஆண்டவருடைய உடன் இருத்தலுக்கு உயிருள்ள சாட்சியமாக இருக்கின்றதோ, அழியாத சாட்சியமாக நிற்கின்றதோ, அதை போல நீங்களும் நானும் ஆண்டவருக்கு சாட்சிகளாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வார்த்தைகளாலும் நம்முடைய வாழ்க்கையினாலும் கடவுள் எனக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இயேசு எனக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இயேசு என்னை வாழ வைத்து கொண்டிருக்கிறார், இயேசு எனக்கு மீட்பளித்திருக்கிறார், இயேசுவினால் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நம்முடைய வார்த்தைகளும் நம்முடைய வாழ்க்கையும் மற்றவர்களுக்கு எடுத்து காட்ட வேண்டும். அப்போதுதான் நாம் ஆண்டவருடைய அருள் பிரசன்னத்துக்கு, அவருடைய உடன் இருத்தலுக்கு சாட்சிகளாய் இருக்க வேண்டும்.
ஆண்டவர் இயேசுவினுடைய உடனிருத்தலை நீங்கள் சற்று ஆராய்ந்து பார்த்தால், அவர் மக்களோடு இருந்த பொழுது மக்களுக்கு நன்மை மட்டுமே விளைந்தது. நோயிலிருந்து சுகம் கிடைத்தது, பசித்திருப்போருக்கு உணவு கிடைத்தது, பாவிகளுக்கு பாவ மன்னிப்பு கிடைத்தது, அடிமைகளுக்கு விடுதலை கிடைத்தது, சாதாரண சாமானிய மக்களுக்கு மனித மாண்போடு வாழ வழி பிறந்தது. ஆகவே இன்றைக்கு நாம் ஆண்டவருக்கு சாட்சிகளாக, அவருடைய உடனிருத்தலுக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டுமென்றால் எப்படிப்பட்ட சிந்தனைகள், எப்படிப்பட்ட வார்த்தைகள், எப்படிப்பட்ட செயல்பாடுகள் நம்மிலே இருக்க வேண்டும் என்பதைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆகவே அடுத்தவர்களை பற்றி எப்போதுமே நல்ல சிந்தனைகள், அடுத்தவர்களை வாழ வைக்கின்ற சிந்தனைகள், அடுத்தவர்களுக்கு உறுதி ஊட்டுகின்ற, ஆற்றல் ஊட்டுகின்ற, அடுத்தவர்களுக்கு ஆறுதல் தருகிற, நம்பிக்கை ஊட்டுகிற வார்த்தைகள், அடுத்தவர்களை வாழ வைக்கின்ற செயல்பாடுகள், இதுதான் நாம் ஆண்டவருடைய உடன் இருத்தலுக்கு அவருடைய அருள் பிரசன்னத்திற்கு சாட்சியம் பகருகிற ஒப்பற்ற வழி என்பதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இரண்டாவது என்னுடைய முதல் கருத்து இது. இரண்டாவதாக என் அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகம் ஆண்டவர் முதல் சீடர்களை அழைத்த நிகழ்வை நமக்கு எடுத்து காட்டியது. அழைத்தல், முதல் சீடர்களை ஆண்டவர் அழைத்தார். எதற்காக அவர்களை அழைத்தார் என்று அங்கே நமக்கு படித்து காட்டப்பட்டது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய அழைத்தலை பற்றி சிந்திக்க வேண்டும். நம்முடைய கிறிஸ்துவ அழைத்தல், நம்முடைய துறவர அழைத்தல், நம்முடைய குருத்துவ அழைத்தல், நம்முடைய ஆயர்த்துவ அழைத்தல், இதை பற்றி நாம் இன்றைக்கு சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இதை நாம் என்றைக்கும் மறந்துவிடக்கூடாது. என்னுடைய அழைத்தல் என்ன என்பதை நான் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய அழைத்தல் என்ன அன்பார்ந்தவர்களே, பேதுரு நமக்கு நினைவுபடுத்துகின்றார், நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், காசு கொடுத்து கூட்டப்பட்ட கூட்டம் அல்ல, நீங்கள் நீங்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், இறைவனுக்கு சொந்தமானவர்கள், இறைவனுக்கு சொந்தமானவர்கள். ஆகவே அன்புக்குரியவர்களே, இறைவனுக்கு சொந்தமான மக்களாகிய நீங்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினராகிய நீங்கள், இறையாட்சி பணிக்காக உங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்று அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதுதான் இன்றைக்கு நற்செய்தியில் சொல்லப்பட்டது. காலம் கனிந்து விட்டது, கடவுள் ஆட்சி, இறை ஆட்சி வந்து விட்டது. ஆகவே மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள். எனவே நற்செய்தியிலும் சரி, இன்றைய முதல் வாசகத்திலும் சரி, யோனா இறைவாக்கினருடைய வாசகத்திலும் சரி, நம்மிலே மாற்றம் வேண்டும் என்கிற ஒரு அழைத்தல் நமக்கு தரப்படுகிறது. மாற வேண்டும் நாம். இன்றைக்கு இறை ஆட்சி இந்த மண்ணிலே மலர வேண்டுமென்றால் ஒரு புதிய சமுதாயம் இங்கே பிறக்க வேண்டும். அன்பு, நீதி, உண்மை, சமத்துவம், சகோதரத்துவம், பகிர்வு, மன்னிப்பு, இப்படி இந்த அருமையான உன்னதமான விழுமியங்களுடன் ஒரு புதிய சமுதாயம் இங்கே மலர வேண்டுமென்றால் அதற்கு அடிப்படையாக என்ன தேவை? உங்களுக்கும் எனக்கும் மனமாற்றம் தேவை. நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் தேவை. எனவே இதை இன்றைக்கு நாம் மனத்தின் ஆழத்திலே பதித்து கொள்வோம். நேற்று வரை நான் எப்படி வாழ்ந்தேன், எப்படி இருந்தேன் என்பது கடவுளுக்கு ஒரு பொருட்டல்ல. நேற்று இந்த உலகத்தில் மிக கொடிய ஒரு கொள்ளைக்காரனாக நான் இருந்திருக்கலாம், எல்லோரும் இழித்து பேசுகிற ஒரு மனிதனாக இருந்திருக்கலாம். ஆனால் இன்று முதல் நீ எப்படி இருக்கப் போகிறாய், இன்று முதல் நீ யாராக இருக்கப் போகிறாய், அதுதான் ஆண்டவருடைய அழைத்தல். ஆகவே மாறுங்கள், மாறுங்கள், உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுங்கள், அடுத்தவருடைய வாழ்க்கையை வெளிச்சப்படுத்துகின்ற
வாழ்க்கையை நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். மூன்றாவதாக, அன்புக்குரியவர்களே, மூன்றாவதாக இன்றைக்கு சீடர்கள் அவருடைய வாழ்க்கை புரட்டி போடப்பட்டதை உணர்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை முற்றிலுமாக புரட்டி போடப்பட்டது. இயேசுவை சந்திப்பதற்கு முன்பாக அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? மீன் பிடித்து கொண்டிருக்கிறார். எதற்காக மீன் பிடிக்கிறார்கள்? பிழைப்பு நடத்துவதற்காக மீன் பிடிக்கிறார்கள். ஆகவே ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்கிறார், இதுவரை நீங்கள் மீன் பிடிப்பவர்களாக இருந்தீர்கள், இன்றிலிருந்து நீங்கள் மனிதர்களை பிடிப்பவர்களாக இருப்பீர்கள். என்ன பொருள்? ஆண்டவர் சொல்கிறார், இதுவரை நீங்கள் உங்களுக்காக வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள், நீங்கள் பிழைக்க வேண்டுமென்று வாழ்ந்தீர்கள், இனி கடவுளை மையப்படுத்தி வாழுங்கள், இறைவனை மையப்படுத்தி, இறை ஆட்சியை மையப்படுத்தி வாழுங்கள். அப்படி நீங்கள் இறை ஆட்சியை இறைவனை மையப்படுத்தி வாழ்ந்தீர்கள் என்றால் நீங்கள் அடுத்தவர்களை மையப்படுத்தித்தான் வாழ்ந்தாக வேண்டும். அவை உங்களுடைய வாழ்க்கையில் கடவுளும் அடுத்தவர்களும் மையமாக இருக்கிறார்களா? கடவுளும் மற்றவர்களும் முன்னிலைப்படுத்தப்படுகிறார்களா? அதுதான் இன்றைக்கு கேள்வி. எனவே அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு இந்த புதிய ஆலயத்தினுடைய நேர்ந்தளிப்பு விழா நமக்கு கொடுக்கிற ஒரு சவால் என்னவென்றால், ஒரு கிறிஸ்துவனாக நான் சுயநலத்தோடு வாழ முடியாது, எனக்காக மட்டுமே நான் வாழ முடியாது, என் சகோதர சகோதரிகளுக்காக நான் வாழ்ந்தாக வேண்டும். மிகவும் சிறப்பாக ஏழை எளிய மக்கள், சமுதாயத்திலே ஒதுக்கப்பட்டு கிடக்கிற மக்கள், சமுதாயத்திலே ஓரம் தள்ளப்பட்டிருக்கிற மக்கள், இவர்களுக்காக நான் வாழ வேண்டும். அதுதான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தருகிற அழைத்தல். எனவே அப்படி நாம் நம்மை மறந்து அடுத்தவர்களை வாழ வைக்க முயலுகிற பொழுது என்னுடைய வாழ்வு அர்த்தமுள்ளதாகின்றது, அடுத்தவருடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி பிறக்கிறது. இதுதான் இன்றைக்கு என்னுடைய மூன்றாவது கருத்து. அன்புக்குரியவர்களே, நீண்ட ஒரு நிகழ்வு இங்கே இருப்பதால் என்னுடைய மறைவுரையை இத்தோடு நான் நிறுத்தி கொள்ளுகிறேன். இந்த மூன்று கருத்துக்களை உங்களுடைய மனத்தின் ஆழத்திலே பதித்து உங்களுடைய கிறித்துவ வாழ்வு அர்த்தமுள்ளதாக வேண்டும் என்று நீங்கள் முயற்சி செய்யுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் நம்மோடு இருப்பார். ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவார். கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது நாம் எல்லோரும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். அனைவரும் அமர்ந்தவாறே, குருக்கள் எழுந்து நிற்கலாம். நீங்கள் எல்லோரும் அமர்ந்தவாறே நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிலே கலந்து கொள்வோம். பாடகர் குழு. Thank you.
செயல்களை நினைவு கூர்ந்திட இங்கு ஒன்றாய் கூடியிருக்கின்றோம். நம் வேண்டுதல்களை தயவாய் கேட்டு நமக்கு அருள அவரை இறைஞ்சுவோம். அன்பின் நிறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் உம் பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். இவர்களுக்கு உடல் உள்ள சுகத்தை தாரும். மேலும் இயேசுவின் வழியில் இறை மக்களை வழிநடத்திட தேவையான அருளை அவர்களுக்கு அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலன் பல நல்கிடும் இறைவா, இன்று எமது பங்கின் புதிய ஆலயத்தை நேர்ந்தளித்து எமக்காய் ஜெபித்த எம் ஆயர் மேதகு நீதிநாதன் அவர்களை உம் பாதத்தில் வைக்கின்றோம். உம் ஆசியாலும் அருள் வரங்களாலும் அவரை நிரப்பி உம் அரசு மலர அவர் திறம்பட உழைத்திட தேவையான வறுமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் நாயகனே எம் இறைவா, இப்புதிய ஆலயம் இங்கு கட்டுவதற்கு முதல் முயற்சி எடுத்த என் மறைமாவட்டத்தையும் என் பாசமிகு பங்கு தந்தை அவர்களையும் அவரோடு இணைந்து உழைத்த மழுவங்கரனை பங்கு மக்கள் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இறைவனின் இருத்தலை இப்புவிக்கு காட்டிய இவர்களோடு நீர் என்றும் இணைந்திருக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வரம் தரும் வல்லிலே இறைவா, இப்புதிய ஆலயத்தை கட்டி முடிக்க உதவிய மேஸ்திரிகள், சித்தாள்கள், எலக்ட்ரீஷியன், பெயிண்டர்கள், கார்பரேட்டர்கள், பொருளுதவி மற்றும் நன்கொடை கொடுத்தவர்கள், அல்லும் பகலும் அயராத அனைவரையும் பாதம் சமர்ப்பிக்கிறோம். இவர்கள் எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள், தேவைகளை நீர் அறிவீர். அவற்றை நிறைவாக தந்து அவர்கள் என்று இன்பமாக வாழ வரம் வரல வேண்டும் என்று இறைவா மன்றாடுகிறோம். இந்த எழில்மிகு ஆலயம் கட்டுவதற்கு கடந்த 2 ஆண்டுகளாக உழைத்த எமது பங்கு தந்தை ஆசீர்வதித்தருளும். இந்த இளம் வயதில் இவருக்கு கொடுத்த இந்த மாபெரும் அருளுக்காகவும் எல்லோரையும் ஒருங்கிணைந்து இந்த ஆலயத்தை கட்டி முடிக்க இவருக்கு பக்கபலமாக இருந்தமைக்கு நன்றி கூறுகின்றோம். தொடர்ந்து என் பங்கு தந்தையை உமது வல்லமையுள்ள அருளால் நிரப்பவும், தொடர்ந்து அவர் பணி சிறக்க அவருக்கு தேவையான உடல் உள்ள ஆன்ம நலனை தந்து வழி நடத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். படைத்து பாதுகாப்பவரே எம் இறைவா, பல பங்குகளிலிருந்து இப்புதிய ஆலய நேர்ந்தளிப்பு விழாவிற்கு வந்திருக்கும் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். நீர்தாமே இவர்களோடு இருந்து வரங்களை பொழிந்து கண்ணின் மணி போல அவர்களை காத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த புதிய ஆலயம் உருவாக காரணமாக இருந்த மறைந்த எமது முன்னாள் ஆயர் மேதகு சவுந்தரராஜு அவருக்காக நன்றி கூறுகிறோம். கடந்த 12 ஆண்டுகளாக இந்த மறை மாவட்டத்தை வளர்ச்சி பாதையில் வழிநடத்திய எமது அன்பு ஆயருக்கு நித்திய இலைப்பாற்றியை தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான தந்தை, எங்கள் மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகும் இடம் சமர்ப்பிக்கின்றோம். ஆமென். இன்றைய திருவழிபாட்டின் 3ஆம் பிரிவு நேர்ந்தளிக்கும் ஜபமும் வேண்டுதலும். புனிதர்களின் மன்றாட்டு. புனிதர்கள் இறைவனின் திருவுளப்படி உலகில் வாழ்ந்தவர்கள். நமது அருள் வாழ்வின் முன்மாதிரிகள். புனிதர்களின் உறவை நம்புகின்றோம் என்று நாம் நம்பிக்கை அறிக்கையில் அறிக்கையிடுகின்றோம். நமது இதயங்களை இறைவனின் ஆலயமாக மாற்ற புனிதர்களோடு சேர்ந்து அவர்களின் பரிந்துரையை வேண்டி மன்றாடுவோம். இந்த புனித திருச்சடங்கு நமக்கு நிறைவான அருளை பெற்றுத்தர ஆயரின் அழைப்புக்கு பின் புனிதர்களின் தொடர் மன்றாட்டு மாலையை பாடுவோம். அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, இறை மக்களின் இதயங்களை தமக்குரிய தூய ஆலயமாக மாற்றும் எல்லாம் வல்ல இறைவனை நோக்கி நம் சகோதர சகோதரிகளாகிய புனிதர்களோடு சேர்ந்து மன்றாடுவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்க. புனித மரியே இறைவனின் தாயே, புனித மிக்கேளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இறைவனின் புனித தூதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித திருமுழுக்கு யோவானே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித யோசேப்பே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித பேதுருவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித பவுலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித அந்திரேயாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித யோவானே, எங்களுக்காக வேண்டிக்
புனித மகதலா மரியம்மாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளு புனித அந்தோக்கி ஞாசியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளு புனித லாரன்சுவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளு புனித பெற்பித்துவா புனித பெலிசித்து அம்மாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளு புனித ஆக்னஸ் அம்மாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளு புனித பசிலியாரே எங்களுக்காக புனித மார்த்தினாரே எங்களுக்காக புனித பெனடிக்துவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித தோமினிக்குவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித பிரான்சிஸ்க் சவேரியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித வியான்னி மரியா ஜானே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித சியன்னா கத்ரினம்மாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித ஜான் போஸ்கோவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித மரிய குரட்சியே புனித தோன்னிக் சாவியோவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித அன்போன் சம்மாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித மரியம் திரேசியாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித அன்னை திரேசாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இறைவன் எல்லா புனிதர்களே புனிதையரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் கருணை கூர்ந்து எங்களை மீட்டும் ஆண்டவரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே பாவம் அனைத்திலும் இருந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே இல்லாசாவிலிருந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே உமது மனித உடலிற்பினாலே எங்களை மீட்டருளும் ஆண்டவரே உமது இறப்பினாலே உயிர்ப்பினாலே எங்களை மீட்டருளும் ஆண்டவரே தூயாவியாரி வருகையாலே எங்களை மீட்டருளும் ஆண்டவரே பாவிகளாகிய நாங்கள் உம்மை மன்றாடுகின்றோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் உமது திருவையை ஆண்டு காத்துள்ள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் திருவையின் தலைவரையும் திருநிலைகளில் பணியாற்றும் அனைவரையும் திருமறை வாழ்வில் நிலைத்திருக்க செய்ய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் அனைத்துலக மக்களுக்கும் சமாதானமும் மெய்யான ஒற்றுமையும் தந்துள்ள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம் உமது புனித ஊழியத்தில் எங்களை உறுதிப்படுத்தி காத்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் உயிருள்ள இறைவனின் திருமகனாகிய இயேசுவே உம்மை மன்றாடுகின்றோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்களுக்கு செவிசாய் தருளும் கிறிஸ்துவே எங்களுக்கு செவிசாய் தருளும் கிறிஸ்துவே தயவாய் செவிசாய் தருளும் கிறிஸ்துவே தயவாய் செவிசாய் தருளும் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம் புனித கன்னிமரியாள் மற்றும் புனிதர் அனைவரின் பரிந்துரையால் எங்கள் வேண்டுதல்களுக்கு தயவாய் செவிசாய்த்தருளும் உம் திருப்பெயருக்கு நேர்ந்தளிக்கப்படும் இந்த ஆலயம் மீட்பின் வீடாகவும் அருளின் ஆலயமாகவும் அமைவதாக இங்கே கிறிஸ்துவ மக்கள் ஒன்றாக கூடி வந்து உண்மையிலும் ஆவியிலும் வழிபட்டு அன்பினால் தங்களை திருக்கோயிலாக கட்டி எழுப்ப செய்தருளும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் பீடத்தில் திருப்பண்டங்களை பதித்தல் திரு அவையின் மரபுபடி புதியதாக நிர்ணயிக்கப்படும் ஆலயத்தின் பீடத்தில் புனிதர்களின் திருப்பண்டம் பதிக்கப்படும் இது வேத சாட்சி ஒருவரின் அல்லது புனிதர் ஒருவரின் வாழ்வோடு நேரடி தொடர்புடைய ஒரு புனித பொருளாகும் இயேசுவின் பணிவாழ்வில் தங்களை கரைத்து கொண்ட இப்புனிதர்களின் பேருதவியும் முன்மாதிரியும் தூண்டுதலும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று உருக்கமாக ஜெபிப்போம் இப்போது ஆயர் அவர்கள் புனித தொன் போஸ்கோவின் திருப்பண்டத்தை பீடத்தில் பதிக்கிறார் அவ்வேளையிலே திருப்பாடல் 14 பாடப்படும் அருட்தந்தை ஜெயக்குமார் அவர்கள் புனித தொன் போஸ்கோவின் திருப்பண்டத்தை பவனியாக
ஏந்தி வர இறை மக்கள் பக்தியோடு இந்த பவனியில் பங்கேற்போம். அமர்ந்த வண்ணமே பாடலை பாடுவோம். இறைவாவும் வீயத்திலே தங்கே வாழ்வோர் யார், இறைவாவும் திருமலையில் குடியிருப்போர் யார். இல்லத்திலே தங்கி வாழ்வோர் இறைவா, இறைவா உன் திருமலையில் குடியிருப்போர் பீடம் நேர்ந்தளிப்பு ஜெபம். பீடம் ஆலயத்தின் மையம். இப்பீடத்திலிருந்து தான் நமது மீட்பின் காரணமான திருவருட்சாதனைகளை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். இன்னும் சிறப்பாக இயேசுவின் தியாக பலி செலுத்துமிடம். இயேசுவே நமது பலியாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். இப்பொழுது திருப்பிடத்திலே ஆயர் தந்தை அவர்கள் புனித தொன் போஸ்கோவின் திருப்பண்டத்தை பதிக்கிறார். புனித தொன் போஸ்கோவே, இறைவனின் பீடத்தடுகில் இடம் பெறுகின்றீர். எங்களுக்காக ஆண்டவர் இயேசுவை மன்றாடும். மாசற்ற வாழ்க்கை நடத்துபவன், நீதி நியாயத்தில் நிலை நிற்பவன், இதயத்தில் நேரியவை தியானிப்பவன், இதயத்தில் நேரியவை தியானிப்பவன், இறைவா உம் இல்லத்திலே தங்கே வாழ்வோர் யார், உமது திரு அவையை அர்ச்சிப்பவரும் ஆள்பவரும் நீரே. இப்பொழுது ஆயர் தந்தையவர்கள் பீடத்தை நேர்ந்தளிக்கிற ஜெபத்தை ஜெபித்து நமக்கு திருப்பீடத்தினுடைய அருளையும் ஆசிரியும் பெற்றுத் தருகிறார். இறைவா உமது திரு அவையை அர்ச்சிப்பவரும் ஆள்பவரும் நீரே. உமது திருப்பெயரை நாங்கள் சிறப்பாக பறைசாற்றி விழா கொண்டாடுவது முறையே. இன்று நம்பிக்கையாளர்களின் திருக்கூட்டம் இந்த ஜப வீட்டை மிகச் சிறப்பான சடங்குகளால் உமக்கு என்றென்றைக்கும் நேர்ந்தளிக்க விழைகின்றது. ஏனெனில் இங்குதான் இத்திரு அவை உம்மை பக்தி ஆர்வத்தோடு வழிபடுகின்றது. உமது வார்த்தையால் படிப்பினை பெறுகின்றது. திருவருட்சாதனங்களால் ஊட்டம் அடைகின்றது. இவ்வாலையும் திரு அவையின் மறைபொருளை குறிப்பாய் உணர்த்துகின்றது. இந்த திரு அவையை கிறிஸ்து பெருமான் தம் இரத்தத்தால் புனிதப்படுத்தி மகிமை மிகுந்த தம் மணமகளாக துலங்க செய்தார். இவ்வாறு அது நிறைவான நம்பிக்கையால் கன்னியாகவும் தூய ஆவியாரின் வல்லமையால் பேருடையதாகவும் திகழ்கின்றது. தூய திரு அவையே ஆண்டவர் தேர்ந்தெடுத்த திராட்சை கொடி. இக்கொடி தன் கிளைகளை உலகெங்கும் பரப்பி நிறைக்கின்றது. தனது தண்டுடன் இணைந்த பதியங்களை தாங்கிக் கொண்டு விண்ணுலகை நோக்கி எழும்புகின்றது. பேறு பெற்ற அத்திரு அவை மக்களிடையே குடிகொள்ளும் இறைவனின் இல்லமாகும். உயிருள்ள கற்களால் கட்டப்பட்ட புனித கோயிலாகும். அது கிறிஸ்து இயேசுவை மூலைக்கல்லாகவும் திருத்தூதர்களை அடித்தளமாகவும் கொண்டுள்ளது. மாண்பு மிகுந்த அத்திரு அவை எல்லாருக்கும் தெளிவாக விளங்கிட மலைமேல் கட்டப்பட்ட நகரம். அதிலேதான் செம்மறியின் அணையா விளக்கு ஒளிர்கின்றது. புனிதரின் நன்றிப்பா எதிரொலிக்கின்றது. ஆகவே இறைவா உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இந்த ஆலயத்தையும் இந்த பீடத்தையும்
விண்ணக கொடைகளால் நிரப்பி புனிதப்படுத்தி அருளும். இதனால் இந்த ஆலயம் எக்காலத்திற்கும் புனித தலம் ஆவதாக, இந்த பீடமும் கிறிஸ்துவின் பலிக்கு ஏற்றதாக என்றும் இருப்பதாக, இங்கே இறையருள் பெருக்கு மனிதரின் பிழைகளை போக்குவதாக, இதனால் விண்ணகத் தந்தையே பாவத்தால் உயிரிழந்த மக்கள் மீண்டும் அருள்வாழ்வு பெற்று புதுப்பிறப்படைவார்களாக, இங்கே இறை மக்கள் திருப்பீடத்தை சுற்றி நின்று பாஸ்கா நினைவு பலியை கொண்டாடுவார்களாக, கிறிஸ்துவின் வார்த்தையாலும் திருவுடலாலும் ஊட்டம் பெறுவார்களாக, இங்கே புகழ்ச்சி பலியின் மகிழ்ச்சி எதிரொலிப்பதாக, வானக தூதரின் இன்னிசையோடு மாந்தரின் குரலும் ஒருங்கிணைவதாக, மண்டகத்தின் மீட்புக்காக இடைவிடா மன்றாட்டுவும் திருமுன் எழுவதாக, இங்கே எளியோர் இரக்கம் பெறுவார்களாக, ஒடுக்கப்பட்டோர் உண்மையான உரிமை அடைவார்களாக, மாந்தர் அனைவரும் மகிழ்ச்சியோடு வானக எருசலேமுக்கு வந்து சேரும் வரை உம்முடைய மக்கள் என்னும் மகிமைக்கு ஏற்றவாறு வாழ்ந்திடுவார்களாக, உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பீடத்தில் திருத்தைலம் பூசுதல். திருப்பூசுதல் நமது ஆலய பீடம் கிறிஸ்துவின் அடையாளம் என்பதை உணர்த்துகிறது. கிறிஸ்து என்றாலே அருள் பொழிவு பெற்றவர் என்பது பொருள். விண்ணக தந்தை அவரை தூய் ஆவியால் அருள் பொழிவு செய்து அவர் என்றென்றும் தலைமை குருவாக ஏற்படுத்தினார். எனவே இயேசு தம் உடலாகிய பீடத்தின் மீது அனைவருடைய மீட்புக்காகவும் தமது உயிரையே பலிப்பொருளாக்கி தாமே பலி ஒப்பு கொடுக்கும் குருவாகவும் மாறினார் என்பதை இத்திருப்பூசுதல் நினைவூட்டுகிறது. இறைப்பணி பாரம்பரியத்தின்படி 12 இடங்களில் கிறிஸ்மா புனித திருத்தைலம் பூசப்படும். இப்போது ஆயர்பீடத்தின் மீது கிறிஸ்மா திருத்தைலத்தை பூசி பலிப்பீடத்தை அர்ச்சிக்கின்றார். நாம் திருத்தைலம் பூசும் இப்பீடத்தை இறைவன் தம் வல்லமையால் புனிதப்படுத்துவாராக. இவ்வாறு இவை கிறிஸ்து திரு அவை என்னும் மறைபொருளை வெளி அடையாளமாய் காட்டுவனவாக. ஆமென். அரவணைக்கும் தந்தையே, உமது பேரன்பு என்னை உயர்ந்தது, இரக்கமும் கருணையுமே ஒழிந்திடும் இறையவனே. ஓ பேரன்பே, ஓ பேரன்பே, தாயினும் சிறந்த பேரன்பே, தாயினும் சிறந்த பேரன்பே, நான் படைகளின் ஆண்டவரே, அரவணைக்கும் தந்தையே, படைகளின் ஆண்டவரே. அடைக்கலாம் குருவிக்கும் அடைக்கலமே, அருள் வழங்கும் உன்னாலயமே, அடைக்கலான் குருவிக்கும் அடைக்கலமே, அருள் வழங்கும் உன்னாலயமே. கோவிலின் முற்றங்களே நான் வாழ்ந்திட பேரின்பமே, கோவிலின் முற்றங்களே நான் வாழ்ந்திட பேரின்பமே, ஆன்மாவே எங்கிடும் புகலிடமே, ஏழையின் ஆன்மாவே.
பீடத்தில் சாம்பராணி எரிக்கப்படுகிறது. அருட்சாதன முறையில் எக்காலத்திற்கும் நீடித்திருக்கும் கிறிஸ்துவின் பலி நறுமணம் வீசும் புகை போல் இறைவன் திருமுன் எழுவதாக குறிக்கப்படுகிறது. அவ்வாறு இறை மக்களின் ஜபங்களும் வேண்டுதல்களும் இறைவனுக்கு ஏற்புடையதாய் அவரது அறையினின் முன் எழும்புவதை குறிக்கிறது. தூபம் போல் என் ஜபம் உம் திருமுன் எழுவதாக என்பது போல நமது எண்ணங்களும் ஏக்கங்களும் இவ்வாலயத்திலிருந்தும் பீடத்திலிருந்தும் எழ வேண்டும். ஆலயம் கிறிஸ்துவின் நறுமணம் பரப்பும் புனித இடம் என்பதன் அடையாளமாக பீடத்தில் நறுமணப் பொருட்களை எரிக்கிறார். பின்னர் பீடத்திற்கும் இறை மக்களுக்கும் தூபம் இடுகிறார். துணி விரித்தல். இப்பொழுது திருப்பிடமானது துணிகளாலும் மலர்களாலும் அணி செய்யப்படுகிறது. விழா கோலம் பூண்ட மங்களகரமான ஆண்டவருடைய மேசையாக மாறுகிறது. வெறும் பலிப்பீடமாக மட்டுமல்லாமல் பலியான கிறிஸ்துவின் இறப்பு உயிர்ப்பின் நினைவை கொண்டாடி தெய்வீக உணவாம் அவரது உடலையும் இரத்தத்தையும் உண்டு ஊட்டம் பெற இறை மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் கூடி வரும் விருந்தின் மேசையாக இது மாறி இருப்பதை இந்த அலங்காரம் குறிக்கிறது.
திருப்பிடத்தில் ஒளியேற்றுதல். ஆயர் எரியும் திரியை கையிலேந்தி புறவினத்தாருக்கு இருளகற்றும் ஒளியான கிறிஸ்துவின் ஒளி திரு அவையில் ஒளிர்ந்து அதன் வழியாக மனித இனம் அனைத்தும் மிளிர வேண்டும் என்று வாழ்த்துகிறார். கிறிஸ்துவின் ஒளி திரு அவையில் மிளிர்வதாக. இந்த இறை சமூகத்திலும் கிறிஸ்துவின் ஒளி சுடர்விட்டு எரிவதாக. இதனால் உலக மக்கள் அனைவரும் நிறைவான உண்மையை கண்டடைவார்களாக. ஒளியாம் இறையே வாரா, எளியோரின் நெஞ்சில் என்றும் ஒளியாம் இறையே வாரா, எளியோரின் நெஞ்சில் என்றும் ஒளியாம் இறையே வாரா, ஒளியாம் இறையே வாரா, ஒளியாம் இறையே வாரா, எளியோரின் நெஞ்சில் என்றும். மங்களகரமான நிகழ்வின் அடையாளமாக குத்துவிளக்கு ஏற்றப்படுகிறது. ஆயர் இல்ல குருக்கள் குத்துவிளக்குகளை திரிகளை ஏற்றுகிறார்கள். மேகமாய் வந்தாய் வழி நடத்தினாய், மேகமாய் வந்தாய் வழி நடத்தினாய், நெருப்பு தூணாய் முன் சென்றாய், நெருப்பு தூணாய் முன் சென்றாய், வாவா இறைவா வாவா, எங்கள் ஆலயத்தில் வாவா, ஒளியா இறையே வாவா, எங்கள் நெஞ்சில் வாவா, ஒளியாம் இறையே வாவா, எங்கள் நெஞ்சில் வாவா. கடவுள் வடிவில் விளங்கிய இறைமகன் இயேசு தம்மையே வெறுமையாக்கி மனிதருக்கு ஒப்பானார். சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். இயேசுவைப் போல் துன்பத்தின் வழியாய் மீட்படைய வெற்றியின் சின்னமாகிய சிலுவை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இப்பொழுது நமது ஆயர் திருச்சிலுவையை ஆசிர்வதித்து புனிதப்படுத்தி இறையருளை மன்றாடுகிறார். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, மனிதரை மீட்க மனு உறு எடுத்தவும் திருமகனின் அடையாளமாய் அமைந்து மது கனிந்த அன்பை நினைவூட்டும் இத்திருச்சிலுவையை ஆசிர்வதித்து புனிதப்படுத்தி அருளும். இதுவும் மக்களுக்கு நம்பிக்கை வாழ்வின் சின்னமாகவும் மனிதரின் மீட்பாகவும் துன்பங்களில் ஆறுதலாகவும் எதிரிகளிடமிருந்து காப்பாற்றும் கருவியாகவும் வாழ்க்கையின் நம்பிக்கையாகவும் இருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆயர் தந்தை திருச்சிலுவையை அர்ச்சித்து பிறகு தூபம் இடுகிறார். திருச்சிலுவை பாதை நிலைகளை புனிதப்படுத்துதல். இப்பொழுது ஆயர் அவர்கள் திருச்சிலுவை பாதை நிலைகளை புனிதப்படுத்தும் ஜெபத்தை ஜெபிக்கிறார். பிறகு ஆலயத்தின் வலப்புறம் உள்ள திருச்சிலுவை பாதை நிலைகளை அருட்தந்தை ஆபிரகாம் அவர்களும், இடப்புறம் உள்ள திருச்சிலுவை பாதை நிலைகளை அருட்தந்தை மங்கள தாவீது அவர்களும் தீர்த்தம் தெளித்து புனிதப்படுத்துவார்கள். என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவாவும் ஒரே பேரான திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகளையும் மரணத்தையும் உயிர்ப்பையும் தியானிக்க
நாங்கள் தேர்ந்தெடுத்து இங்கு நிறுவும் சிலுவை பாதைகளின் நிலைகளை ஆசீர்வதித்து புனிதப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இச்சிலுவை பாதை நிலைகளின் முன் உம்மை பக்தியுடன் வழிபடும் மக்கள் அனைவரும் இவ்வாழ்வில் உம் அருளை தொடர்ந்து பெற்று மறுவாழ்வில் முடிவில்லா மகிமையடைய செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். சிலுவையே இயேசுவின் சிலுவையே, வாழ்வு தரும் சிலுவையே, சிலுவையே இயேசுவின் சிலுவையே, வாழ்வு தரும் சிலுவையே. வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ, ஆராதனை செலுத்துகிறோ. வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ, ஆராதனை செலுத்துகிறோ. சிலுவையே வாழ்வே, சிலுவையே மீட்பு, சிலுவையே எமக்கு விடுதலை. சிலுவையே வாழ்வே, சிலுவையே மீட்பு, சிலுவையே எமக்கு விடுதலை. சிலுவையே இயேசுவின் சிலுவையே, வாழ்வு தரும் சிலுவையே. சுரூபங்களை புனிதப்படுத்துதல். புனிதர்களின் உருவங்களை தாங்கிய சுரூபங்கள் நமக்கு அவர்களுடைய செயல்களையும் புனிதத்தையும் தியானிக்க உதவி செய்கின்றன. ஆயரவர்கள் நம் ஆலயத்தில் இருக்கிற சுரூபங்களை அர்ச்சித்து புனிதப்படுத்த மன்றாடுகிறார். பிறகு ஆலயத்தின் வலப்புறம் இருக்கிற சுரூபங்களை அருட்தந்தை ராயல் ஆசர் அவர்களும், இடதுபுறமாக இருக்கிற சுரூபங்களை அருட்தந்தை லாரன்ஸ் அவர்களும் மந்திரிக்கிறார்கள். ஆலய மேற்கோபுரத்தில் உள்ள சுரூபங்களை மறை மாவட்ட வேலூர் சமூக சேவை சங்கத்தின் இயக்குனர் பேரருட்பணி ஜேம்ஸ் அவர்களும் மற்றும் மறை மாவட்ட மெய்ப்பு பணி இயக்குனர் பேரருட்பணி ரமேஷ் அவர்களும் தீர்த்தம் தெளித்து புனிதப்படுத்துவார்கள். என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவா, உன் புனிதர்களின் உருவத்தை படத்திலோ சுரூபத்திலோ வடித்து அவற்றை ஊன கண்களினால் நோக்குந்தோறும் எங்கள் ஞான கண்களினால் அவருடைய செயல்களையும் புனிதத்தையும் தியானிக்க அருளினீரே. தூய இதய ஆண்டவர், குழந்தை இயேசு, புனித சகாய அன்னை, புனித பாத்திமா அன்னை, புனித தொன்போஸ்கோ, புனித சூசையப்பர், புனித அந்தோனியார் மற்றும் வானத்தூதர்களின் சுரூபங்களை புனிதப்படுத்த உம்மை இறஞ்சுகிறோம். இச்சுரூபங்களை மகிமைப்படுத்தும் அனைவரும் இவ்வாழ்விலும் அருளை பெற்று மறுவாழ்வில் முடிவில்லா மகிமையடைய செய்தருளும். எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அருட்தந்தை ராயலாசர் அவர்கள் வலப்புறம் இருக்கிற புனித சூசியப்பர், புனித சகாய அன்னையினுடைய சுரூபங்களை மந்திரிக்கிறார். அருட்தந்தை லாரன்ஸ் அவர்கள் ஆலயத்தினுடைய இடதுபுறம் இருக்கிற புனித தொன்போஸ்கோ, புனித அந்தோனியார் திருச்சுரூபங்களை அர்ச்சித்து புனிதப்படுத்துகிறார். வாழும் ஆழ்வை வழியாய் கண்டே
வாழ்வின் ஜீவனும் நீ தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்னே காணிக்கைகள் எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, திரு அவை பேரின்பத்துடன் அளிக்கும் காணிக்கை உமக்கு ஏற்புடையதாயிருப்பதாக. அதனால் இப்புனித இல்லத்தில் ஒன்று கூடும் மக்கள் இங்கு நடைபெறும் மறை நிகழ்வுகளால் முடிவில்லா மீட்பை கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களுமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது பெயர் என்றும் மாண்புற உலகம் அனைத்தையும் உமது மாட்சி விளங்கும் கோயிலாக்கினீர். எனினும் இறைப்பணிக்கு ஏற்ற இடங்களையும் புனிதப்படுத்த நீர் தவறவில்லை. எனவே மனிதரின் உழைப்பால் கட்டி எழுப்பப்பட்ட இறைவேண்டலுக்கான இவ்வீட்டை மேன்மை மிக உமக்கு அக்களிப்போடு நேர்ந்தளிக்கின்றோ. இது மெய்யான கோயிலின் மறைபொருளை குறித்து காட்டி விண்ணக எருசலேமன் முன் அடையாளமாகவும் விளங்குகின்றது. கனிவுள்ள கன்னியிடமிருந்து பிறந்த உம் திருமகனின் உடலை உமக்கு என அச்சிக்க பெற்று கோயிலாக்கி இறைமையின் முழு நிறைவையும் அதில் குடிகொள்ள செய்தீர். கிறிஸ்து இயேசுவையே தலை சிறந்த மூலைக்கல்லாகவும் திருத்தூதர்களை அடித்தளமாகவும் கொண்டு நீரே கட்டி எழுப்பிய திரு அவையை புனித நகராக அமைத்துள்ளீர். தூயாவியால் உயிரூட்ட பெற்று அன்பால் ஒன்றாக பொருத்தப்பட்ட கற்களை தேர்ந்தெடுத்து கட்டப்பட்ட கோயிலாக
அது விளங்க செய்தீர். அங்கு நீர் எல்லாருக்கும் எல்லாமாயிருக்கின்றீர். அங்கேதான் கிறிஸ்துவின் ஒளி முடிவின்றி சுடர் வீசுகின்றது. அவர் வழியாகவே ஆண்டவரே நாங்களும் வான தூதர் புனிதர் அனைவரோடும் உம்மை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர், நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நீர் வருமளவோ, உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கொண்டருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ் இன்று திருப்பலி நிறைவேற்றி எங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கின்ற செங்கல்பட்டு ஆயர் மேதகு நீதிநாதன் ஆண்டகை அவர்களையும் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சூழலையும் இந்த மறை மாவட்டத்தில் உழைத்து மறித்த அனைத்து ஆயர்களையும் இப்பங்கில் உழைத்து மறித்த அனைத்து குருக்களையும் சகோதர சோழலையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடனே கூர்ந்து உம திரும ஒளியினுள் ஏற்றருள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயன புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மகுந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக
உம்மை பொழுந்தேத்தும் வர மருள உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முதுபெயர் தூயதே என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே, நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் என்று ஆடுகின்றோம். முதிய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என்னுடைய அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் எங்கள் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்கள் எல்லோருக்கும் அமைதியும் ஒற்றுமையும் அளித்து காத்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். Bye.
புனிதப்படுத்துதல். உலக முடிமுறை நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன இயேசுவின் திருப்பிரசன்னம் வெளிப்படும் நற்கருணையை வழிபடவும், நோயாளிகளுக்கு உணவளிக்க அதனை காக்க உதவும் நற்கருணை பேழை ஆயர் அவர்கள் ஜபித்து புனிதப்படுத்துகிறார். பங்கு தந்தை அருட்பணி இயேசு பிரபு அவர்கள் நற்கருணையை புதிய நற்கருணை பேழையில் வைப்பார், தூபமிடுவார். என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவா, உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலை வழிபடவும், நோயாளிகளுக்கு திருவுணவாக வைத்து காப்பதற்காகவும், உம்முடைய உடன் இருத்தலை வல்லமையோடு நாங்கள் உணர்ந்து கொள்ளவும் இந்த நற்கருணை பேழையை அமைத்துள்ளோம். உமது அருளை பொழிந்து இதனை ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பாழும் தெய்வம் என் இல்லம் பாருமே, உனக்காய் நான் ஏங்கினேன், உறவாய் நான் பாடினேன். ஆவாய் தேவாய் என் உள்ளம் நீவா, என்னை தேற்றும்
தெய்வமாக நீவா. அன்பிற்கு நேயர்களே, இன்றைய ஆசீர்வாதத்தின் நாளின் இறுதி நிகழ்வு நன்றி மன்றாட்டும், அதைத் தொடர்ந்து ஆயரின் சிறப்பு ஆசிரும் நமக்கு அளிக்கப்படும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இப்பலி உணவின் வழியாக உமது உண்மையை எங்கள் உள்ளங்களில் வளர்ந்தோங்க செய்தருளும். நாங்களும் இப்புனித கோயிலில் உம்மை இடைவிடாது வழிபடவும் உம் திருமுன் புனிதர் அனைவருடனும் உம்மை மாட்சிப்படுத்தவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இன்றைய கோயிலின் நேர்ந்தெழிப்பு விழாவில் உங்களை ஒன்று சேர்த்துள்ள விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவராகி இறைவன் உங்கள் மீது விண்ணக ஆசியை நிறைவாய் பொழிந்தருள்வாராக. ஆமென். சிதறுண்ட மக்கள் அனைவரையும் தம் மகனில் ஒன்று சேர்க்க விரும்பிய இறைவன் உங்களை தம் கோயிலாகவும் தூய ஆவியாரின் உறைவிடமாகவும் விளங்கச் செய்வாராக. ஆமென். இவ்வாறு நீங்கள் மகிழ்வுடன் தூயவராகி இறைவனுக்கு உகந்த இல்லிடமாக திகழவும் நீங்கள் நிலையான பேற்றின் உரிமை சொத்தை பெறவும் உங்களுக்கு அருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. மழுவங்கருணையில் வாழும் புனிதரே, தூய டான் போஸ்கோவே நீர் வாழ்க. தூய டான் போஸ்கோவே வாழ்க, 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 வாழ்க. வேலூர் மறை மாவட்டம் மழுவங்கரணை பங்கு புனித டான் போஸ்கோ ஆலய நேர்ந்தளிப்பு பெருவிழாவின் இறுதி நிகழ்வு. ஆயர் தந்தை அவர்களுக்கும் பரிபாலகர் தந்தை அவர்களுக்கும் வந்திருக்கிற அனைத்து அருட்தந்தையர்களுக்கும் நன்றி சொல்கிற நிகழ்வு. முதலாவதாக வரவேற்புரை செல்வன் ராபின்சன் ராஜா. இந்த ரம்மியமான மாலை பொழுதுநிலே மழலை மனம் மாறாத மழுவங்கருணை பங்கின் புதிய ஆலய நேர்ந்தளிப்பு பெருவிழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் உங்கள் அனைவரையும் மழுவங்கருணை மக்கள் சார்பாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். பெருவிழாவினை தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நம் பாசத்திற்குரிய செங்கல்பட்டு மறை மாவட்டத்தின் மேதகு ஆயர் பெருந்தகவர் முனைவர் ஏ நீதிநாதன் அவர்களை வரவேற்று வாழ்த்துவதில் மழுவங்கருணை மண் பெருமை கொள்கின்றது. அடுத்தபடியாக நம் பங்கின் ஆலயம் விரைவாக கட்டி முடிக்கப்பட முதுகெலும்பாய் திகழ்ந்தவரும் பல்வேறு நிலைகளில் நமக்கு உறுதுணையாய் இருந்து ஆன்மீக வழிகாட்டியாய் இருந்து வரும் நம் வேலூர் மறை மாவட்ட பரிபாலகர் தந்தை பேரருட்பணி முனைவர் ஐ ஜான் ராபர்ட் அவர்களை மழுவை மக்கள் சார்பாக உளமாற வரவேற்று மகிழ்கின்றோம். நம் மழுவங்கரணை பங்கின் வளர்ச்சிக்கு பெரிதும் துணை புரிந்து என்றும் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கும் நம் மறை மாவட்ட பொருளாளர் தந்தை பேரருட்பணி குழந்தை இயேசு அடிகளாரை பெருமகிழ்ச்சியோடு வரவேற்பதில் மழுவங்கரணை மக்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். செய்து முடிக்கப்படாத மாபெரும் சாதனைகள் அனைத்தும் செய்ய முடியாதவைகள் என்று பலரால் நிராகரிக்கப்பட்டவை என்னும் பொன்மொழியை நன்மொழியாக்கிய நம் பங்கின் ஆலயம் சிறப்பாக கட்டி முடிக்க மறை மாவட்ட ஆலோசனை குழு குருக்களை மனதார வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். மணிநீரும் மண்ணும் மலையும் அணிட காடும் உடையதரன் என்ற தெய்வ புலவனின் வாக்கிற்கிணங்க இம்மறை மாவட்டத்திற்கு அரணாய் விளங்கி
மறை மாவட்டத்தை மெருகேற்ற மறைக்கோட்ட முதல்வர்களை இப்பொன்னான வேளையில் வருக வருகவென்று வரவேற்கிறோம். நம் பங்கின் ஒவ்வொரு நிகழ்விலும் தங்களின் மேலான பங்களிப்பினை அளித்து பங்கின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து வரும் நம் பங்கின் மண்ணின் மைந்தர்கள் அருட்சகோதரிகள் ஒவ்வொருவரையும் மனதார வரவேற்பதில் மழுவங்கரனை மக்கள் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். பல்வேறு இடங்களிலிருந்து வந்திருக்கும் அருட்தந்தையர்கள், அருட்கண்ணியர்கள், அருட்சகோதரர்கள் அனைவரையும் மழுவை மக்கள் மனதார வரவேற்கின்றோம். இவ்விழா மிகச்சிறப்பாக அமைவதற்கு முழுமுதற் காரணமாக இருக்கின்ற கிளை பங்கு மக்கள், மழுவங்கரணை கிராம மக்கள், இளைஞர்கள், அன்பியத்தை சார்ந்தவர்கள், பக்த சபையை சார்ந்தவர்கள் ஆகிய அனைவரையும் இப்பெருவிழாவிற்கு வருக வருகவென்று வரவேற்று மகிழ்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த புதிய ஆலயத்தினுடைய நேர்ந்தெழிப்பு பெருவிழாவில் நமது திருத்தந்தையின் ஆசிரம் நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. திருத்தந்தையின் ஆசிர் மடலை வெளியிடுகிற நிகழ்வு. ஆயர் தந்தை அவர்கள் திருத்தந்தையின் ஆசிர் மடலை நமது மறை மாவட்ட பரிபாலகர் பேரொருட்பணி ஜான் ராபர்ட் அவர்களிடம் அளிக்க அதை பரிபாலகர் தந்தை வாசித்து பங்கு தந்தை இயேசு பிரபுவிடம் அளிப்பார். அனைவரும் கரங்களை தட்டி திருத்தந்தையின் ஆசிர் மடலுக்கு நாம் பரிபாலகர் தந்தை அவர்கள் தற்போது இப்போது இந்த திருத்தந்தையின் ஆசிர் மடலை வாசிப்பார். அன்றுக்குரிய மழுவங்கரனை பங்கை சார்ந்த அனைத்து இறை மக்களுக்கும் இந்த மகிழ்ச்சியான செய்தி. நம்முடைய இந்த புதிய ஆலய அர்ச்சிப்பு நாளிலே நம்முடைய திருத்தந்தையினுடைய ஆசிர் பெற்ற இந்த மடலை நான் உங்கள் முன் நம்முடைய மேதகு ஆயர் நீதிநாதர் முன்னிலையிலே அவருடைய பிரசன்னத்திலே வாசித்து உங்களுக்கு இந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்வதிலே நான் பெருமை அடைகின்றேன். The Holy Father Francis heartily imparts the requested apostolic blessing to Reverend Father B. Yesu Prabhu and all the faithful of St. Don Bosco Church, Mazhuvangaranai, on the occasion of the consecration and dedication of the church and through the intercession of the Virgin Mary, invokes an abundance of divine graces. Mazhuvangaranai, Vellore Diocese, 24th January 2021. ப்ளீஸ் கிளாப் ஹேண்ட்ஸ். எல்லோரும் கை தட்டி நம்முடைய மகிழ்ச்சி ஆரவாரத்தை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். தற்போது ஆயர் தந்தையனுடைய இந்த திருமடல் பெற்றுக்கொண்ட பங்கு தந்தை அவர்கள் நன்றி கூறுகிறார்கள். இப்பொழுது நம்முடைய இளம் பெண்கள் நமக்கு ஒரு இனிய கிராமிய நடனத்தை அளிக்கிறார்கள். அதே வேளையில் வந்திருக்கிற அருட்தந்தையர்களுக்கு பங்கு பெறவினர் இறை மக்கள் சிறப்பு செய்கிறார்கள். Thank you.
பாடியாடும் கொண்டாட்டம் அருமையான கிராமிய நடனத்தை வழங்கிய நமது பங்கின் இளம் பெண்களுக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள். நமது மழுவை மண்ணின் வரலாற்று சிறப்புமிக்க இந்த புனித தொன் போஸ்கோ ஆலய நெருந்தெழுப்பு பெருவிழாவிற்கு சிரமேற்கொண்டு அழைப்பை ஏற்று வந்து இந்த ஆலயத்தை நெருந்தெழித்து நமக்கு ஆசிரை பெற்று தந்திருக்கிற நமது மாண்புமிகு மேதகு ஆயர் பெருந்தகை அவர்களுக்கு வாழ்த்து மடல் வாசிக்கப்படுகிறது, சிறப்பு செய்யப்படுகிறது. மேதகு ஆயர் முனைவர் நீதிநாதன் அவர்களுக்கு மழுவங்கரணை பங்கு இறைமக்கள் வாசித்து அளிக்கும் வாழ்த்து மடல். நாள் 24/1/2021. இடம் மழுவங்கரணை. நீதியின் கோமகனே, கக்கனூரில் பிறந்த கர்ண பிரபுவே, நீதியின் கோமகனே, கக்கனூரில் பிறந்த கர்ண பிரபுவே, பொன் எழுத்திலே பொறிக்கப்பட வேண்டியவர் நீர். வரலாற்றை படிக்காதே, வரலாறு படை. வாழ்வது ஒருமுறை, அதற்குள் சாதிப்போம் பலமுறை என்ற சரித்திர நாயகரே, செங்கல்பட்டின் செங்காந்தல் மலரே, செங்கல்பட்டின் செங்காந்தல் மலரே, மலைக்கு அருவி அழகு, மலருக்கு மனம் பேரழகு, மழுவங்கரணை மக்களுக்கோ உமது வரவு அழகோ அழகு. மறையுறையை மண்ணுலகில் மாசின்றி எடுத்துரைக்கும் இறை வாக்கினரே, மக்கள் மனதில் நிறைந்த பெருந்தகையே, எம் தந்தை இயேசுவின் ஏந்தலே, உயர் அன்புருவே, கருணைமிகு பாசத்தால் கட்டுண்ட மறையவரே, எண்ணங்கள் ஆயிரமாம் எங்கும் வசந்தம் வந்ததென மணிகணக்கில் நற்செய்தியை மனம் கேட்கும் வகையில் தந்து பனிசிறக்க பாடுபடும் பங்கால பண்புருவே, நீர் சிந்தித்து சிந்தித்து செதுக்கி செய்த செந்தூர பணிகள், நீர் சிந்தித்து சிந்தித்து செதுக்கி செய்த செந்தூர பணிகள் உம் அணிகள். உறுதி கொண்ட உள்ளம் உமக்கு, தெளிவு கொண்ட பார்வை உமக்கு, உறுதி கொண்ட உள்ளம் உமக்கு, தெளிவு கொண்ட பார்வை உமக்கு, தொலைநோக்கு திட்டம் நல் கணக்கு, தொய்வில்லா நன்மை இம்மண்ணுக்கு, கண்டம் தாண்டி கனவுகளை நிஜமாக்கி, கண்டம் தாண்டி கனவுகளை நிஜமாக்கி, கண்ணார கண்டு மகிழ்பவர் நீர். திருச்சபையின் மரிமகனே,
திருத்தந்தையின் வழி செல்லும் தலைமகனே, திருச்சபையின் மரிமகனே, திருத்தந்தை வழி செல்லும் தலைமகனே, அன்னை மரியின் சோலைவனத்தில் ஜீவநதியாய் ஊற்றெடுத்து, அன்னை மரியின் சோலைவனத்தில் ஜீவநதியாய் ஊற்றெடுத்து, அன்னை இதயத்தை கொள்ளை கொண்ட ஆயரே, ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை குரல் கொடுக்கும் நீதியின் உச்சம் நீர், ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை குரல் கொடுக்கும் நீதியின் உச்சம் நீர், ஆன்மீகம், திருச்சட்டம், கலை, ஈகை, தத்துவம், மறைக்கல்வி என்வகை திறமைகள், குருக்கள் போற்றிட, புலமை கொண்டிட, கல்வியில் ஓங்கிட, கனவு கண்டவரும் நீரே, உலகின் எல்லா திசைகளிலும் புகழ்பெற செய்தவரும் நீரே, ஆயரே, அழைத்த கடவுளுக்கு உண்மையாய், அழுத பிள்ளைக்கு அன்னையாய், வீதியின் மனிதருக்கு நீதியாய், வித்தியாசமில்லாத விளைநிலமாய், தாராள பணி செய்து தவிப்புகளை நீக்கி தாரகை போற்றும் தருமரே, புண்ணியரே, பூமிக்கு புறப்பட்டு வந்த புது கிரகமே, சாதனை வேந்தரே, சாதனை வேந்தரே, புன்னகை மன்னரே, சாதனை வேந்தரே, புன்னகை மன்னரே, உம்மை வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறோம், பல்லாண்டு வாழ்க, வளர்க நூற்றாண்டு. இவன் அருள்பணி இயேசு பிரபு, பங்கு தந்தை மழுவங்கரனை, பங்கு பேரவையினர், அன்பிய பொறுப்பாளர்கள், இளைஞர் மற்றும் இறை மக்கள், நன்றி. வாழ்த்து மடலை வாசித்தளித்த திரு நாயகம் ஆசிரியர் அவர்களுக்கு நன்றி. அதைத் தொடர்ந்து நம்முடைய மண்ணின் மைந்தர்கள் அருட்தந்தை ஆபிரகாம் அவர்கள் ஆயர்தந்தைக்கு பொன்னாடை அணிவிக்கிறார். அருட்தந்தை ஜேக்கப் அவர்களும் அவர்களைத் தொடர்ந்து ஆரோக்கியசாமி தந்தை அவர்களும் ஆயர்தந்தைக்கு மாலை அணிவிக்கிறார்கள். அருட்தந்தை செல்வம் ஆயர்தந்தை அவர்களுக்கு அழகிய பூங்கொத்து அளிக்கிறார். பொக்கே. அருட்தந்தை ஸ்டீஃபன் அவர்கள் ஆயருக்கு ஒரு சிறிய அன்பளிப்பை அளிக்கின்றார். மண்ணின் மைந்தர்களோடு இணைந்து மணிமங்கலத்தை சார்ந்த கிளைப்பங்கை சார்ந்த அருட்சகோதரிகளும் ஆயர்தந்தைக்கு மரியாதை செய்கிறார்கள். இம்மாபெரும் நிகழ்வின் அச்சாணியாக இருந்து இதை ஒருங்கிணைப்பு செய்து நமக்கெல்லாம் ஆசிரியை வழங்கிக் கொண்டிருக்கிற நமது வேலூர் மறைமாவட்ட பரிபாலகர் பேரருட்தந்தை ஜான் ராபர்ட் அவர்களுக்கு பங்கு பேரவினர் சிறப்பு செய்கிறார்கள். மறைக்கோட்டு முதன்மை தந்தை அவர்கள் ஆயர்தந்தை அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி தமது மரியாதையை செலுத்துகிறார். பங்கு தந்தை அவர்களுக்கு வந்தவாசி மறைக்கோட்டத்தின் முதன்மை தந்தை பேரருட்பணி பன்னீர்செல்வம் அவர்கள் பொன்னாடை போர்த்தி நன்றி தெரிவிக்கிறார். நம்முடைய பங்கு பேரவினர் நம்முடைய இப்பகுதிகளின் கவுன்சிலர் திரு சித்ரா கலையரசு அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி தங்களது நன்றிகளை தெரிவிக்கின்றார்கள். ஆலயத்திற்கும் சிறந்த நன்கொடைகளையும் எல்லா நிகழ்வுகளிலும் விழாக்களிலும் கலந்து கொண்டு தம்முடைய உடனிருப்பை காட்டுகிற மிக சிறந்த ஒரு மக்கள் பணியாளர், வாழ்த்துக்கள், நன்றி. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மழுவங்கரனை புனித தன் போஸ்கோ பங்கினுடைய அனைத்து இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் இறை ஆசீரோடு வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நேரம் கடந்து கொண்டே இருக்கின்றது. இருந்தாலும் இந்த நிலையை நான் பலரை நினைத்து நன்றி செலுத்த வேண்டும். மறை மாவட்டத்தின் சார்பாக முதலாவதாக நம்முடைய மழுவங்கரனை பங்கிலே இத்தனை ஆண்டுகாலம் ஒரு பழைய ஆலயம் தான் இருந்தது என்று நமக்கு தெரியும். பல நிகழ்வுகளை நான் வந்து அங்கே திருப்பலி ஆற்றியிருக்கின்றேன். அப்பொழுதெல்லாம் மேலே அவைகள் மழை பெய்கின்ற பொழுதெல்லாம் ஒழுகி கொண்டிருக்கும் என்று நமக்கு தெரியும். இதையெல்லாம் நிபந்தனை செய்ய யார் வருவார்கள் என்பது இறைவன் மட்டும்தான் தெரிந்திருந்தது. எத்தனையோ பங்கு தந்திர வந்திருந்தார்கள். இருந்தாலும் இந்த நாளுக்காக இறைவன் முன்குறித்து வைத்து இந்த நாளிலே இந்த ஆலயம் இங்கே எழுப்பப்பட்டு அர்ச்சிக்கப்பட வேண்டும்
இது புது ஒளிவாக விளங்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய பாசத்திற்குரிய இளம் குரு துடிப்புமிக்க அயராது கண் துஞ்சாது உழைத்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பாசத்திற்குரிய வாழ்த்துதலுக்குரிய தந்தை இயேசு பிரபு அவர்கள் ஆயரிடத்திலே அப்பொழுதிருந்து நம்முடைய முன்னாள் ஆயர் மேதகு சவுந்தரராஜ் அவர்களிடத்திலே வந்து இந்த கோரிக்கையை வைத்த பொழுது ஆயர் அவர்கள் உன்னால் எப்படி முடியும் இதற்கான பணம் இருக்கிறது என்று கேட்டார்கள் ஆண்டவரே நான் அதை பார்த்து கொள்கிறேன் என்று பங்கு மக்களோடு என்று சொல்லி அவ்வளவு நம்பிக்கையோடு தைரியத்தோடு பங்கு மக்கள் மீது கொண்ட அந்த நம்பிக்கையிலே அவர்கள் வந்து ஆயரிடத்திலே சொன்னார்கள் ஆயரும் அதுக்கு இசைவு கொடுத்தார்கள் அப்பொழுது தொடங்கிய அந்த இந்த கட்டட பணி நிச்சயமாக இன்றைக்கு இது நிறைவு பெற்று புத்தம் புதிதாக புது பொலிவாக விளங்கிக் கொண்டிருக்கிறது எனவே இதற்கு அனுமதி அளித்து ஆசிர் வழங்கி அனைத்து திட்டங்களையும் தன்னுடைய திட்டமாக நமக்கு கொடுத்து உதவிய நம்முடைய மறைந்த முன்னாள் ஆயர் பாசமிகு ஆயர் தந்தை சவுந்தரராஜ் அவர்களுக்கு மறை மாவட்டத்தின் சார்பாக நம்முடைய பங்கின் சார்பாக நம்முடைய கைத்தட்டலோடு அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் பாராட்டுகளையும் நாம் நன்றியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்ததாக இந்த ஆலயம் எப்பொழுது நிறைவு பெறும் கட்டி முடிக்கப்படும் என்று நாம் ஒவ்வொரு முறையும் பங்கு தந்தையை கேட்டபொழுதெல்லாம் முடிந்துவிடும் முடிந்துவிடும் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் என்னிடம் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் ஏறக்குறைய ஒரு 50 மேலாக என்னிடம் வந்து அவர்கள் சொல்லியிருப்பார்கள் ஆனாலும் இந்த நாளுக்காக இந்த ஆலயத்தை யார் அர்ச்சித்து புனிதப்படுத்துவது நமக்கு ஆயிரெல்லாம் ஆடுகளைப் போல நாம் இருக்கின்றோம் இந்த நிலையிலே ஆயர் யார் என்பதை நமக்கு தெரியாமல் இருந்தது அந்த நேரத்திலே நாம் நம்முடைய பாசமிகு பெருமைக்குரிய வாழ்த்துக்குரிய பாராட்டுக்குரிய நம்முடைய மேதகு ஆயர் நீதிநாதன் செங்கை மறை மாவட்ட ஆயர் நம்முடைய மறை மாவட்டத்தோடு நீடிய நெருங்கிய உறவை கொண்டவர்கள் நம்முடைய முன்னாள் ஆயர் அவர்கள் இருந்தபொழுதும் சரி இப்பொழுதும் சரி அதே நிலையிலே நம்மோடு அந்த உறவை வளர்த்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள் எனவே ஆயர் தந்தையை நாம் அணுகிய பொழுது நிச்சயமாக வருகிறேன் என்று சொல்லி இசைவு கொடுத்தார்கள் அதோடு மட்டுமல்ல நம்முடைய இந்த ஜனவரி மாதத்திலே 3-4 நிகழ்வுகளுக்கு நம்முடைய மறை மாவட்டத்துக்கு வந்திருக்கின்றார் 2ஆம் தேதி காட்பாடிலே ஒரு குருத்து அருள் பொழிவு விழா நேற்று தினத்திலே புலவன்பாடியிலே ஒரு குருத்துவ அருட்பொழிவு விழா இன்றைக்கு இந்த ஆலயத்தின் அர்ச்சிப்பு விழா இப்படி முக்கியமான நிகழ்வுகளிலே நான் உங்களோடு இருக்கின்றேன் என்று சொல்லி நமக்கு நம்பிக்கையை கொடுத்து நம்முடைய உறவோடு தன்னுடைய உறவையும் இணைத்து நம்முடைய குருக்களோடு இறை மக்களோடு நான் வருகிறேன் என்று சொல்லி இன்றைக்கு நம்முடைய பாசமிகு ஆயர் தந்தை அவர்கள் எனக்கு தெரியும் எத்தனை வேலைகள் முந்தின நாள் தொடங்கி அவர்கள் 12:30 வந்தார்கள் கோணாங்குப்பத்திலே திருவிழாவை நடத்தினார்கள் அங்கிருந்து நேற்று தினம் புலன்பாடிலே குருத்து அருள்பொடி நிகழ்த்தினார்கள் நம்மோடு தங்கி இன்றைக்கு இந்த அருள்பொடி நிகழ்த்திருக்கின்றார்கள் நாளை தினத்திலே காலையில் ஒரு நிகழ்வு மாலையிலே ஒரு நிகழ்வு இப்படி ஓயாது உழைத்து கொண்டிருக்கின்ற ஓடி ஓடி இந்த இறையரசை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிற நம்முடைய பாசமிகு ஆயர் நீதிநாதர் அவர்கள் இன்றைக்கு நம்மிலே வந்து நம்முடைய உறவிலே இந்த அருள்பொழிலே கலந்து கொண்டு நமக்கு இதை சிறப்பாக நிகழ்த்தி கொடுத்திருக்கின்றார் நான் அவரிடம் சொன்னேன் ஆயரே 3 மணி நேரங்களுக்கு மேலாக எந்த விதமான முகசுழிவும் இல்லாமல் எந்த விதமான கோபப்படாமல் அழகாக நிறைவாக செய்து முடித்து அருமையான கருத்தை எங்களுக்கு வழங்கியிருக்கின்ற இந்த ஆலயத்தை புனிதப்படுத்தி அர்ச்சித்திருக்கிறேன் சொன்ன பொழுது நாம் பெருமை அடைகின்றோம் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரி இந்த நல்ல நாளிலே நம்முடைய பாசமிகு ஆயத்தந்தை செங்கை மறை மாவட்ட மேதகு நீதிநாதர் அவர்களுக்கு நம்முடைய மறை மாவட்டத்தின் சார்பாக அனைத்து குருக்கள் துறவேர் இறைமக்கள் குறிப்பாக இந்த மழவங்கனை பங்கினுடைய அனைத்து இறைமக்கள் சார்பாக கரத்த ஒளி கொடுத்து நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளை நாம் அவருக்கு நன்றியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் அவர் பொன்னாடை விரும்ப மாட்டார் எனவே நம்முடைய நன்றியின் ஆடையை அவருக்கு அன்பின் ஆடையாக போர்த்துகின்றோம் அன்புக்குரியவர்களே இந்த நேரத்திலே நிச்சயமாக நாம் ஒருவரை நினைத்து நன்றியோடு அவரை வாழ்த்த வேண்டும் பாராட்ட வேண்டும் அவர்தான் யார் யார் உங்களுடைய பங்கு தந்து நம்முடைய தந்தை நம்முடைய பாசத்திற்குரிய இயேசு பிரபு முதல் பங்கு இது அவருக்கு முதல் காதல் எப்பொழுதும் நிறைவான காதலாக இருக்கும் என்று சொல்வார்கள் இந்த முதல் பங்கிலே அவர்கள் அடியெடுத்து வைத்து 2ஆவது பங்கு அது ஓ புலன்படி இருந்தீங்க கரெக்ட் அடியெடுத்து வைத்து நாளிலிருந்து சதா இந்த ஆலயத்தை பற்றியே சிந்தித்து கொண்டு
ஒவ்வொரு முறை வரும்போது கண்ணெல்லாம் அவருக்கு பூத்துதான் இருக்கும், உறங்காமலே வருவார்கள். பல முறை பல இக்கட்டுகள் இடையூறுகள் பண தட்டுப்பாடு ஒன்றாக இருந்தாலும் இந்த வேலை தட்டுப்பாடுகள் நிறைவாக இருந்தது என்று நமக்கு தெரியும். எத்தனை ஏச்சுகள் பேச்சுகள் அவர் பெற்றிருந்த எனக்கு தெரியும். அனைத்தையும் தாங்கி கொண்டு நம்முடைய மக்கள் மீது கொண்ட பாசத்தினால் இந்த மக்களுக்கு இந்த ஆலயம் கண்டிப்பாக நடந்தேற வேண்டும், கட்டி முடிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு வெறியோடு ஒரு இலட்சத்தோடு அவர்கள் இந்த ஆலயத்தை கட்டி இன்றைக்கு நமக்கு நிறைவாக கொடுத்திருக்கின்றார்கள். எனவே அந்த குருவை, நம்முடைய இளம் குருவை நாம் வாழ்த்துகின்றோம், பாராட்டுகின்றோம். வருகின்ற காலங்களில் அவர் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லா இடங்களிலும் நிறைவாக இருக்க வேண்டும், பல சாதனைகள் புரிய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய முன்னாள் ஆயர் மேதகு சவுந்தரராஜ் அவர்கள் பெயராலும், நம்முடைய இங்கே வீட்டிருக்கின்ற நம்முடைய ஆயர் தந்தை நீதிநாத் அவர்கள் பெயராலும், நம்முடைய மறை மாவட்டத்தின் அனைத்து குருக்கள் துறையுடைய மக்கள் பெயராலும், என்னுடைய பெயராலும் உங்கள் பெயராலும் பரத்த களம் தட்டி இந்த நன்றியை அவருக்கு நாம் பாராட்டுதலாக தெரிவித்து இந்த பொன்னாடையை நம்முடைய ஆயர் தந்தையின் சார்பாக நம்முடைய மேதகு ஆயர் நீதிநாத் அவர்கள் அவர்களுக்கு போர்த்தி கௌரவம் செய்வார்கள். அன்புக்குரியிலே அவரோடு பின்புலமாக இருந்து உழைத்தவர்கள் நிறைய பேர். முதலாவதாக நம்முடைய ஆலோசகர் தந்தையர்கள் ஆயரோடு என்னோடு இணைந்து பல இக்கட்டுகள் மத்தியிலே அவருக்கு உறுதுணையாக இருந்து ஆலோசனை வழங்கி இன்றைக்கு வந்திருந்து இந்த நிகழ்வை அவர் நடத்தியிருக்கிறார். எனவே அனைத்து ஆலோசகர் தந்தையர்களுக்கும் முதன்மை குருக்களுக்கும் வட்டார மறைக்கோட்டை முதன்மை குருக்களுக்கும் அனைத்து வந்திருக்கின்ற அனைத்து மறை மாவட்ட துறவர குருக்களுக்கும் வந்திருக்கின்ற அனைத்து துறவர அருள் சகோதரிகளுக்கும் நம்முடைய கரம் தட்டி நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நாம் நிறைவாக தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக இந்த இடத்திலே இந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட அனைத்து பொருளுதவியையும் உடல் உழைப்பையும் கொடுத்து ஆலோசனை கொடுத்த இந்த மண்ணின் மைந்தர்கள் அனைத்து அருள் தந்தையர்கள் அருள் சகோதரிகள் எனக்கு தெரியும். யாரெல்லாம் எப்படியெல்லாம் உதவி செய்ய என்று எனக்கு தெரியும். அவர் அனைவரையும் பெயர் சொல்ல நான் விரும்பவில்லை. அனைவருக்கும் அதை கரத்து கரமொழி எழுப்பி நாம் நன்றியை பாராட்டுதலாக மறை மாவட்ட சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக மழுங்கரணி மக்களாகிய நீங்கள், நீங்கள் தான் உயிர் நாடிகள். உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய பணம் எவ்வளோ தெரியுமா? ஏறக்குறைய 1 கோடிக்கு மேலாக இந்த மக்கள், 1,40,00,000 இந்த சிறிய இந்த பங்கிலே இவ்வளவு பணத்தொகை நீங்களாக கட்டியது உங்களுடைய கோயில் சொல்வதற்கு இது விடுத்தனும் அது நிறைவாக இருக்கும். எனவே உங்கள் ஒவ்வொருவரையும் மறை மாவட்டத்தின் சார்பாக ஆயிர தந்த நீதிநாதன் சார்பாக நாம் அனைவரின் சார்பாக கரத்த கரமொழி அழைப்பு உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக இந்த நிகழ்வையெல்லாம் ஒருங்கிணைத்த நம்முடைய எம்சி பத ஞானசேகர் கொயர் நடத்திய பெல் ஆசிரியர் அவரோடு இணைந்த அனைத்து பாடல் ஆசிரியர்கள் குறிப்பாக மாதா டிவி இயக்கிய நம்முடைய சுதர்சன் அவருடைய குழுவினர் மற்றும் இங்கு வந்திருந்த அனைத்து நிகழ்வுகளும் செய்த அனைத்து நல்ல உள்ளங்களையும் மீண்டும் ஒருமுறை உளமாற மனமாற நம்முடைய மறைமாடு சார்பாக வாழ்த்தி இன்றோடு இந்த ஆலயத்தினை விட்டுவிட்டு போயக்கூடாது. இனி வருகின்ற காலங்களிலே ஆயர் அவர்கள் சொன்னது போல ஆண்டவருடைய பிரசன்னம் உடனிருப்பு அவருடைய அருள் ஆசிரியை நீங்கள் உணர்ந்து அதை பெற்றுச் செல்ல வேண்டும், அதை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி மீண்டுமாக அனைத்திற்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது வேலூர் விண்ணரசி பேராலயத்தின் இளைஞர்கள் அருட்தந்தை இயேசு பிரபு அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறார்கள். அதைத் தொடர்ந்து பங்கு தந்தை இயேசு பிரபு அவர்கள் தமது நன்றியை தெரிவிக்கின்றார். நன்றியுரை. இது நன்றியின் நேரமாக இருக்கின்றது. ஏனென்றால் ஆயர் தந்தை அவர்கள் தன்னுடைய மறையுறவு கூறியது போல தனி நபரால் செய்யக்கூடிய செயல் அல்ல இது. இது ஒரு கூட்டு முயற்சி தான். பலருடைய உழைப்பு, பலருடைய தியாகம், பலருடைய நல்ல உள்ளங்கள் தான் இந்த ஆலயம் எழுப்புவதற்கு பேருதவியாக இருக்கின்றது. ஆகவே ஒவ்வொரு உள்ளங்களையும் நான் நினைத்து பார்த்து நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆண்டவர் ஆசி இல்லை என்றால் நம்மால் எதையுமே செய்ய முடியாது. ஆண்டவர் எல்லா நிலைகளிலும், நான் துவண்டு போகின்ற நேரங்களிலும் சரி, நான் உற்சாகமாக இருக்கின்ற நேரங்களிலும் சரி, இறைவன் என்னை வழி நடத்தியிருக்கின்றார். எனக்கு எல்லா நிலைகளிலும் பாதுகாப்பாக இருந்து இந்த செயலை செய்வதற்கு உறுதுணையாக இருந்திருக்கின்றார். எனவே எல்லாமல்ல இறைவனுக்கு நன்றி கூறுகின்ற அதே வேளையில் அந்த இறைவனிடத்தில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்திருக்கின்ற நம்முடைய மறைந்த ஆயர் மேதகு ஆண்டகை சவுந்தரராஜ ஆண்டகை அவர்களையும்
நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். ஏனென்றால் புலவன்பாடியில் இருக்கின்ற பொழுது, அவரை சந்திப்பதற்காக சென்ற பொழுது, கெட் ரெடி என்று ஒரு வார்த்தை சொன்னார். ஆண்டவரே, நான் சென்று ஒரு வருடம் ஆகின்றது, அதற்குள்ளாக ஏன் என்று கேட்டேன். நான் பங்கில் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கிறேன் என்று கூறினேன். உனக்கு முக்கியமான வேலை இருக்கின்றது, நீ ரெடியாகிற என்று சொன்னார். அவருடைய வார்த்தையை நம்பி, அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு தயாராக இருந்தேன். அது மழுவங்கரனை பங்கில் புதிய ஆலை எழுப்ப வேண்டும் என்று பொறுப்பு ஏற்ற பிறகு கூறினார். பொறுப்பு ஏற்ற அந்த நாள் முதல் எந்த இடத்தில் யாரிடம் தொடர்பு கொள்ள வேண்டும், எப்படி இந்த ஆலயத்தை முடிக்க வேண்டும் என்றெல்லாம் ஆலோசனை கூறி அவர் எனக்கு பக்கத்துணையாக இருந்திருக்கின்றார். எனவே ஆயிர்தந்தை அவர்களை நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். உண்மையிலேயே மழுவங்கரனை மக்கள் ஆயிர்தந்தை அவர்களை நன்றியோடு நினைத்து அவருடைய ஆன்மா நித்தியலை பாற்றி அடைய வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபிப்போம் என்று நம்பிக்கையில் இருக்கின்றோம். அதே வேளையில் ஆயனில்லா ஆடுகளாக இருக்கின்ற எங்களுக்கு நல்ல ஆயனாக இருந்து இந்த ஆலயத்தை அர்ச்சித்திருக்கின்ற நமது பாசமிகு ஆயர் மேதகு நீதிநாதன் ஆண்டகை அவர்களுக்கு, பேராயர் சின்னப்பா வேலூர் மறை மாவட்டத்திலிருந்து சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்திற்கு பேராயராக சென்ற பொழுது அப்பொழுதும் ஒரு ஆலயம் திறக்கப்பட்டது. அள்ளிக்கொண்டாப்பட்டு பங்கில் அப்பொழுதும் ஆயில்னா அந்த நேரத்தில் ஆயர் அவர்கள்தான் அந்த ஆலயத்தை அர்ச்சித்தார். இப்பொழுதும் ஆயனில்லா இருக்கின்ற நமது மறை மாவட்டத்திற்கு வருகை தந்து இந்த ஆலயத்தையும் அர்ச்சித்திருக்கின்றார். எனவே ஆயர் அவர்களுக்கு நமது பரிபாலகர் சார்பாகவும், மறை மாவட்ட குருக்கள், மண்ணின் மைந்தர்கள் மற்றும் இறை மக்கள் உங்கள் ஒவ்வொருவரின் சார்பாக எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கரம் குவித்து தெரிவித்துக் கொள்கின்றேன். தேங்க்யூ ஸோ மச் டி எல்லாஷி. அன்புக்குரியவர்களே, நமது மறை மாவட்ட பரிபாலகர் தந்தை எப்பொழுதுமே நான் செல்லுகின்ற நேரங்களிலெல்லாம் தட்டி கொடுத்து எப்படி செய்ய வேண்டும், யாரை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றெல்லாம் நான் கேட்பதற்கு முன்பாகவே ஒரு சிலரிடம் பேசி அவனுக்கு உதவி செய்யுங்க, அவனுக்கு எப்படியாவது அந்த ஆலயத்தை முடிப்பதற்கு நீங்கள் தான் செய்தாக வேண்டும் என்றெல்லாம் சொல்லி இந்த ஆலயத்தை முடிப்பதற்கும் இந்த ஆலயத்தை அழகுற செய்வதற்கும் பேருதவியாக இருந்திருக்கின்றார். அவரை ஒரு நல்ல ஆசானாக அண்ணனாக ஏற்றுக்கொண்டு நமது அனைத்து இறை மக்களின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வேறொரு தந்தை ஜான் ராபர்ட் அடிகளார் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நமது மறை மாவட்ட பொருளாளர் தந்தை குழந்தைய அடிகளார் எப்பொழுது போய் பணம் கேட்டாலும் அவருடைய செயலாளரிடம் பிரபுக்கு கேட்கறது கொடுங்க, எதையும் அதில் தாமதம் பண்ணாதீங்க என்று கூறுவார். அந்த அளவிற்கு பாசமாக வழிநடத்தி எந்த நேரத்தில் எதை கேட்டாலும் கொடுக்கின்ற பொருளாளர் தந்தை பேரொரு தந்தை குழந்தைய சடிகளார் அவர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாம் கரம் குவித்து அவருக்கு தெரிவித்துக் கொள்வோம். ஆயிரில் ஆலோசனை குருக்கள் ஒவ்வொருவரும் எப்பொழுது சென்றாலும் ஆலயம் எந்த நிலையில் இருக்கிறது என்று கேட்பார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் இந்த ஆலயத்தின் மீது கொண்ட அன்பினுடைய வெளிப்பாடு. எனவே ஆயிரில் அனைத்து குருக்களுக்கும் மற்றும் பரிபாலகருடைய ஆலோசனை குருக்கள் ஒவ்வொருவருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த திருப்பலியில் பங்கு கொண்டு நமக்காக ஜெபித்த மரியின் ஊழியர் சபை புரொவென்ஷியல் பேரொரு தந்தை சூசிமணி அடிகள் அவர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கரங்களை தட்டி அவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்வோம். மறைவட்ட முதன்மை குருக்கள் இரண்டு மறைவட்ட முதன்மை குருக்கள் வந்தார்கள். ஒன்று வந்தவாசி மறைக்கோட்டத்தினுடைய முதன்மை தந்தை பேரொரு தந்தை பன்னீர் அடிகளார் அவர்கள், மற்றும் நமது மண்ணின் மைந்தரும் வேட்டவலம் பங்கின் மறைக்கோட்டத்தின் முதன்மை தந்தையுமான பேரொரு தந்தை ஆரோக்கியசாமி அடிகளார் அவர்களுக்கும் நமது அனைத்து இறை மக்களின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாம் கரங்களை தட்டி அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய மண்ணில் மலர்ந்து அனைத்து அருட்தந்தையர்கள், அருட்சகோதரர் மற்றும் அருட்சகோதரிகள் ஒவ்வொருவருக்குமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்றால் அவருடைய ஆலோசனை, அவருடைய உடனிருப்பு, அவருடைய வழிகாட்டுதல்கள் எனக்கு பேருதவியாக இருக்கின்றது. எல்லா அருட்தந்தையர்களுக்கும் அருட்சகோதரிகளுக்கும் நாம் அனைவரும் கரங்களை தட்டி அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, நமது பங்கு மட்டுமல்ல, மற்ற பங்குகளிலும் ஞாயிறு திருப்பலி நிறைவேற்றி அந்த மக்களை நாம் தொடர்பு கொண்ட போது
அந்த மக்கள் பேருதவியாக இருந்திருக்கின்றார்கள். முதலில் அரக்கோணம் பங்கு திருப்பள்ளி நிறைவேற்றி அந்த மக்களை சந்தித்த போது தெரிந்தும் தெரியாத நிலையிலும் பல நிலைகளில் உதவி செய்திருக்கின்றார்கள். அதற்கு அடிப்படை காரணம் அப்பொழுது பங்கு தந்தையாக இருந்து மறைந்த பேரொரு தந்தை அருளப்பன் அடிகளார் அவர்கள். ஏனென்றால் அவர் செய்த அந்த பேருதவியை என்னால் மறக்க முடியாது. யாரை சென்று பார்க்க வேண்டுமென்று அவருடைய பங்கு பேரவை செயலாளரை அனுப்பி அவர் எங்களை எல்லாம் சென்று சந்தியுங்கள் என்று கூறி ஆலோசனை கொடுத்து இந்த ஆலயம் கட்டுவதற்கு பேருதவியாக இருந்திருக்கின்றார். எனவே மறைந்த பேரொரு தந்தை அருளப்பன் அடிகளார் அவர்களை நன்றியோடு நினைத்து பார்த்து அவருடைய ஆன்மா நித்திலை பாற்றி அடைய ஜபிக்கின்ற அதே வேளையில் அனைத்து அரக்கோண பங்கு மக்கள் ஒவ்வொருவருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் எங்கள் இறை மக்கள் சார்பாக கரங்களை தட்டி அவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம். வேலூர் பேராலய இறை மக்கள் பேரொரு தந்தை ஜோ லூர்துசாமி அடிகளார் அவர்களை அணுகிய போது அவரும் பல நல்ல உள்ளங்களை எனக்கு காண்பித்து இந்த ஆலயம் கட்டி முடிப்பதற்கு பேருதவியாக இருந்திருக்கின்றார்கள். அந்த மக்களும் எத்தனையோ விதங்களில் இந்த ஆலயத்தை கட்டி முடிப்பதற்கு உதவி செய்திருக்கின்றார்கள். அந்த பேராலய இறை மக்கள் ஒவ்வொருவருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்கள் செய்த உதவியை நாங்கள் நன்றியோடு நினைத்து பார்த்து இறை மக்களாகிய நாம் அனைவரும் அவர்களுக்கும் கரங்களை தட்டி நம்முடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்வோம். அயனாவரம் பங்கு இறை மக்கள் சென்னை அயனாவரம் பங்கு அதுவும் துன்போஸ்கோ ஆலயம்தான். அங்கே அருட்தந்தையாக பங்கு தந்தையாக இருந்தவர் அருட்தந்தை ஏடி ஜேம்ஸ் அவர்கள். அவரை அணுகிய போது ஒரு ஞாயிற்றுக்கிழமை வாங்க திருப்பள்ளி நிறைவேற்றுங்க நீங்கள் மக்கள் கொடுக்கின்ற உதவியை பெற்றுச் செல்லுங்கள் என்று கூறினார். அந்த அருட்தந்தையை நன்றியோடு நினைத்து பார்க்கின்ற வேளையில் அயனாவரம் பங்கு இறை மக்களையும் நன்றியோடு நினைத்து பார்த்து அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் நிலையாங்குளம் இறை மக்கள் தாய்ப்பாங்காக இருக்கின்ற நிலையாங்குளம் இறை மக்கள் இந்த ஆலயத்திற்கு தேவையான எல்லா உதவிகளும் செய்திருக்கின்றார்கள். எனவே நிலையாங்குளம் இறை மக்களுக்கும் மற்ற பல விதங்களில் உதவி செய்த உபகாரிகள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்பாக பாடகர் குழுவினர் அதை வழிநடத்திய திருவாளர் பலவேந்தரும் தலைமை ஆசிரியர் அவர்கள் அவருடைய பல பணிகளுக்கு மத்தியிலும் அனைத்து கலைஞர்களையும் அழைத்து கொண்டு வந்து பாடல்களை சிறப்பாக பாடி இந்த நாள் சிறப்புற அமைவதற்கு அவர் பேருதவியாக இருந்திருக்கின்றார். அவரோடு வந்த அனைத்து பாடகர் குழுவினருக்கும் இசைக்கலைஞர்களுக்கும் நம் பங்கின் சார்பாக நம் கரங்களை தட்டி அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, மாதா டிவி தொலைக்காட்சியிலிருந்து வந்திருக்கின்ற நமது விண்ணரசி கலை தொடர்பகம் அருட்தந்தை சுதர்சன் அடிகளார் அவர்களுக்கும் அவரோடு வந்திருக்கின்ற குழுவினர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனென்றால் அவர்கள் பல நிலைகளில் உதவியாக இருந்திருக்கின்றார்கள். அருட்தந்தை சுதர்சன் எல்லா நிலைகளிலும் பல நிலைகளில் மறைமுகமாக நேரடியாக இரவு பகல் பாராமல் உதவி செய்திருக்கின்றார். எனவே அந்த மாதா தொலைக்காட்சி வழிநடத்துகின்ற அருட்தந்தை சுதர்சன் அவருடைய குழுவினருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, என்னோடு எப்பொழுதும் இருந்து இந்த உதவிகளை எல்லாம் செய்த அருட்தந்தை ஞானசேகர் அருட்தந்தை பிரேம் இவர்களை நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். இவர்கள் செய்த இந்த உதவி மறக்க முடியாத ஒரு உதவியாக இருக்கின்றது. எனவே அருட்தந்தை ஞானசேகர் அருட்தந்தை பிரேம் அவர்களுக்கும் மற்றும் எல்லா உபகாரிகளையும் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். இந்த கட்டிடம் எழுப்பிய நாள் முதல் இதில் பணிபுரிந்த ஒவ்வொருவரையும் நன்றியோடு நினைத்து பார்க்க அவர்களை எல்லாம் 26ஆம் தேதி தனித்தனியாக நன்றி சொல்லுவேன். நேரம் குறுகிய நேரம் இல்லாத காரணத்தால் எல்லோரையுமே நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். அவர்கள் அனைவருக்கும் ஆண்டவருடைய அருளும் அன்னைமாரியளுடைய பரிந்துரையும் இந்த ஆலயத்தினுடைய பாதுகாப்பு துன்போசனுடைய வழிகாட்டுதலும் அவர்களுக்கு சிறப்பாக கிடைக்க நாம் அனைவரும் அவர்கள் அனைவரையும் ஜபத்தில் நாம் நன்றியோடு நினைத்து பார்த்து அவர்களுக்கும் நம்முடைய கரங்களை தட்டி நம்முடைய வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் அவர்களுக்கு உரித்தாக்கிக் கொள்வோம். யாரையும் நான் மறக்கவில்லை. ஆயிரத்தந்தை அவர்களுக்கு நேரமாகிவிட்டது. ஆகவே நேரம் குறுகிய காலத்தால் இந்த நன்றியுரை முடிக்கின்றேன்.